குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. இயேசுயா உம்மை உயர்த்திடுவே. ஓ நன்றி ஜீசஸ் உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை நன்றி. கிருபைகள் கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி ஆமென். முழு உள்ளத்தோடு இந்த காலை வேளை சொல்லுங்க. முழு பலத்தோடு ஓ ரபா சதரல நியான் சதரலமா. நன்றி நன்றி ஐயா. இயேசுயா உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி ஆமென். ஜீசஸ் இதுவரை ரபா சதரல ரதரமா. ஓ நன்றி அப்பா. நன்றி ஐயா. இல்லை எழுந்து நின்று இன்று கொஞ்சம் நம்ம ஆராதிக்கலாமா? இல்லை எழுந்து நின்று கண்களை மூடி ஓ கத்தாதி கத்தர தேவாதி தேவனை நம்முடைய ராஜாதி ராஜாவை கொஞ்சம் நேரம் நம்ம தொழுது கொள்ளலாமா? அப்பா நீ நல்லவர். நீ ரொம்ப 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 நல்லவர் அப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். அப்பாவுமே நாங்கள் ஆராதிக்கின்றோம். அன்றுவரே நாங்கள் முழு மனதோடு முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு இடத்தில் அன்பு கூறுகிறோம். ஓ ரபரலபா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லா. தேங்க்யூ லா. தேங்க்யூ லா. தேங்க்யூ ஜீசஸ். பிதாவே ஆராதிக்கின்றோ. இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ. ஆவியானவரே அன்பு செய்கின்றோ. பிதாவே ஆராதிக்கின்றோ. இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ. ஆவியானவரே அன்பு செய்கின்றோ. கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோ. ஆர்ப்பரிக்கின்றோ. அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ. ஆர்ப்பரிக்கின்றோ. அன்பு செய்கின்றோ. மகனாக தெரிந்து கொண்டி மறுபடி பிறக்க வைத்தீ. மகனாக தெரிந்து கொண்டி மறுபடி பிறக்க வைத்தீ.
ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. சொல்லலாம் ராஜா. ஆமாண்டவரே, ஒவ்வொருவரையும் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் உன்னதங்களில் அமர பண்ணி இருக்கிறீங்களேப்பா, உங்களோடு அமர் பண்ணியிருக்கீங்களே. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. ஸ்தோத்திரம் கணமும், ஸ்தோத்திரமும் கணமும் வல்லமையும் பலனும் ஒருவருக்கே. ஸ்தோத்திரமும் கணமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்க ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு. சொல்லுங்கப்பா, நீங்க எனக்கு போதும், உடைய பிரசன்னம் எனக்கு போகணும், உடைய பாதம் எனக்கு போதும், உடைய சமூகம் எனக்கு போதும். பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே. மனவாளரே, ஓ ஜீசஸ், ரபஷதரா. பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம். வசனத்தை கேட்கிறதுக்கு எல்லா தடைகள் மறையட்டும், தடைகள் மறையட்டும். உடைய வசனத்திற்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால அழிக்கப்பட்டு போவதாக. அப்பா,
எங்க ஒவ்வொருத்தருடைய காதுகளையும் நீங்க விருத்த சேதனம் பண்ணுங்கப்பா. இவருடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கப்பா, இவருடைய உள்ளத்தை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஓ ரபா ஷண்டரணி அந்தரலரதரலரபரகதபா ஓ இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேர ஆமாண்டவரே, ஓ இன்னும் கிட்டி சேரணும், இன்னும் உம்மை, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் ஆமாண்டவரே, நாகமுள்ளவள் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்னீங்களேப்பா, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ஆமாண்டவரே, இந்த கரத்தில் நீங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். ஆவி ஆத்துமா சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கரத்தில் ஆண்டவரே நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஏக சிந்தை உள்ளவர்களாய் ஒரு முகத்தோடுமை நோக்கி பார்க்க உதவிச்சீங்க, தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமென். எல்லாம் அமர்ந்து கொள்ளலாம். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக, அவருடைய தெய்வீக ஞானத்தில் வளரும்படியாக நீங்கள் ஒவ்வொருவரும் வந்திருக்கிறீங்க. உங்களை கர்த்தர் அபிர்விதமாக ஆசிர்வதிப்பாராக. இங்கே வந்திருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, இன்னும் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நல்ல சமாரின் ஊழியத்து நிமித்தமாக நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை அபிர்விதமாக உங்களையும் ஆசிர்வதிப்பாராக. எத்தனையோ பேர்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன், ஜூப்ளின் பிரதர் வராரு அப்படின்னாலே நாங்கள்லாம் லீவ் போட்டு இங்கே ரூம் எடுத்து வந்து இங்கே வந்து அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பல ஊர்களில் நான் ஊழியம் போகும்போது அவங்க சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். அப்படி ஒரு சிலர் இங்கே நீங்கள் வந்திருக்கலாம். ஏமேன். கர்த்தர் உங்களுடைய தாகத்தை பார்க்கிறார், கர்த்தர் உங்களுடைய ஏக்கத்தை பார்க்கிறார். நீங்கள் நிச்சயமாக திருப்தி அடைந்தவர்களாக இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து செல்ல போகிறீர்கள். அநேக வேத சத்தியங்களை உண்மையாகவே நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், 1 தீமோத்தேயில் 4:16 பவுல் சொல்கிறாரு, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். எஸ், பவுல் வந்து ரொம்ப அட்மானிஷிங்காக ஒரு காரியத்தை சொல்கிறாரு, சிரத்தை எடுத்து ஒரு அட்வைஸாக சொல்கிறாரு தீமோத்தேக்கு. உன்னை குறித்து நீ எச்சரிக்கையாரு, ரெண்டாவது உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாரு. இந்த கடைசி நாட்களில் பிரசங்கியார்களுக்கு பஞ்சம் இல்லை, வேதத்தை போதிக்கிறவங்களுக்கு பஞ்சம் இல்லை, ஆனால் கரெக்டான சரியான ஒரு உபதேசத்தை போதிப்பவர்களுக்கு தான் என்ன இருக்குது பஞ்சம் உண்டா இருக்கிறது. ரைட். ஸோ ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டை நான் பார்த்தேன். இந்த காலகட்டத்தில் எத்தனையோ பேர் ஒரு வாக்கியத்தை சொல்லி அவங்க சரி நான் அவங்க சொன்ன மாதிரி சொல்ல, எத்தனையோ பாடுறவங்க இருக்கிறாங்க ஆனால் வேதத்தை போதிக்கிறவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. யாரோ ஒருத்தர் போட்டிருந்தார், யார் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதில் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யாரை போட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் ஜூப்ளின் பாஸ்டர் இதை கேட்டது இல்லையா அப்படின்னு தான் அவங்க போட்டிருந்தாங்க. ரைட். ஸோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறதான ஜூப்ளின் பிரதர் அவர்களை ஆண்டவர் வல்லமையாக உலகம் முழுவதுமாக ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். ஒரு சாலிடான ஏற்ற ஒரு சரியான உபதேசத்தை அக்கினியோடும் ஆவியோடும் பிரசங்கிக்கிற ஒரு தேவ மனுஷன், நல்ல ஜெபத்தோடு கூட வந்து நம்மை ஆண்டவருடைய வார்த்தையில் நம்மை வழிநடத்த
நடத்துகிற ஒரு தேவ மனுஷன். நம்ம அவருடைய நம்முடைய சபைக்கு அவங்க புதிதல்ல. நாம் அதிகமாக அவர் மூலமாக அவருடைய ஊழியத்தின் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ரைட். ஸோ நீங்கள் கொஞ்ச நாளாக நீங்கள் கவனிக்கலாம், ஒரு வருஷமாக அவருடைய இன்னும் அவருடைய பிரசங்கம் அவருடைய அனலெல்லாம் ரெட்டிப்பாக மாறிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறதான அருமையான துணைவியார் தான். எஸ், அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் உறுதுணையாக இருக்கிறதான ஏமேன் சிஸ்டர் அவர்களையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம். அவங்க ரெண்டு பேரையும் நம்ம கரங்களை தட்டி நம்ம வாழ்த்தலாமா? எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஆல் த வே. எஸ், தேங்க்யூ. ப்ரைஸ் பி டு காட். ஏமேன். இன்றைக்கும் நம்ம ஒரு புதிய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரைட். ஸோ தாகத்தோடு கூட இருங்க, ஏக்கத்தோடு கூட இருங்க. ஏமேன். நீங்கள் ஏமாற்றம் அடைய போகிறதில்லை. நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டுகிறதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற அவருடைய வல்லமை ஏமேன் உங்கள் மத்தியில் இன்றைக்கு கிரியை செய்ய போகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என்னுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறதா, அவருடைய வார்த்தை வல்லமையுள்ளதாக இருக்கிறதா. ஸோ இன்னைக்கு ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய ஆவியை, ஆண்டவருடைய ஜீவனை உணர்ந்தவர்களாக இந்த இடத்த விட்டு நீங்கள் கடந்து செல்ல போகிறீங்க. எஸ், ஏமேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் எழுந்திருந்து நம்ம ஆண்டவர் நம்ம துதித்து ஏமேன் நம்ம ஜூப்ளின் பிரதரை நம்ம வரவேற்க போகிறோம். ஏமேன். ஒரு நிமிஷம் எல்லார் கண்களை மூடி ஏமேன் ஆண்டவரை நல்லா துதிச்சு ஏமேன் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். இந்த செஷன் கரெக்டாக 11:45 முடியும். ஃபஸ்ட்டு செஷன் 12:00 வரைக்கும் டீ பிரேக்கு, அப்புறம் 12:00 ஒன்று மணி வரைக்கும் ரெண்டாவது செஷன் நமக்கு இருக்கும். எஸ், நீங்கள் ஆயத்தத்தோடு கொடுங்க, தாகத்தோடு கொடுங்க. லீதியாளுடைய உள்ளத்தை திறந்த என்னுடைய ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் இன்றைக்கு திறக்கட்டும். எஸ், நம்ம மறுரூபப்படுத்துகிற ஒரு தேவனுடைய வார்த்தை நம்ம மத்தியில் கடந்து வரட்டும். ஆமென். Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு பாட போகிறோம். அலையலூயா. அவர் வார்த்தையில் தான் ஜெயம் இருக்கு. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அலையலூயா. வாழ்வளிக்கும் வசனங்கள், வாழ்வளிக்கிற வார்த்தைகள் இயேசுப்பா உங்களிடத்துல தானே இருக்கிறது. அதனால தான்ப்பா உங்களை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம்னு சொல்லி என்னோட இணைந்து எல்லாம் உற்சாகமாக பாடலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வந்தால் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வந்தால் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வந்தால் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். அவர் வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் ஆமென் ஜீசஸ். நல்ல நல்ல பலத்த பலத்த கரகோஷத்தோடு ஆர்ப்பரிப்பாளைய சமூகத்தில் பாடுவே, ஆனந்த தொனியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வந்தால் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன் எதுக்குமே. ஆமாப்பா, நீங்க தான்ப்பா என்னுடைய பலன் சொல்லுங்க. ஓ ரீபா ஷெட்டரான
அன்றிடே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், ஆமே அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பு ஜெயிக்கின்றார், ஆமே வார்த்தை என்ற வாளை ஏந்தி அவர் யுத்தம் பண்ணுவோம். ரீபா சேகர் அணியாத்தரோ ஓ ஜெயம் கொடுக்கும், ஆமே ரீபா சட்டர வாழ்வழி இயேசு ராஜா, ராஜாதி ராஜா, சோத்ர உண்மை தேவனே, உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர், உண்மை தேவனே, மனதுருக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர், உறங்குவதில்லை, ஓ என்னை காப்பவர், உறங்குவதில்லை, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஆமென். ஓ ரபா ஷேகரலலலலலபா, ஓ ரிபதர ஷண்டுருதியந்தரபா, வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 பாடுவே ஆனந்த, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, உயர்த்துவே, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஓரபாஷரலாம், வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். மூன்றாவது சான்சம் மீண்டுமாய் பாடுவோம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். அல்லேலூயா. இந்த வார்த்தையினால உண்டாகிற நன்மைகள் ஆசீர்வாதத்தினால இந்த ஐந்து நாட்கள் நம்மளை நிரப்ப போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்முடைய ஐந்து நாட்களுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை மிக மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை மாறப்போகிறது. அல்லேலூயா. அதனால் சொல்லாம நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பாடலாமா? நம்பிக்கை தேவனே, நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். சொல்லுவாமே, நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர், வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார், அவ வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார், ஜெயம் கொடுக்கும், ஆமென். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லா ஒரு விச கண்களும் உடைய நல்ல ஆவியானவர் வரவேற்று, ஆமென், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ரீபா ஷகர அதில ரசீதன மலகுத ரஹசபேதி அம்தலோ ராகண ஹல மரதிய, நல்ல அபிஷேகம் பெற்றவர், நல்ல ஆவில நிறைந்து, எஸ் ஹல்லேலூயா, ரே பே ரக ஜெட, ஒரு பலத்த செய்வாடுதல், ஆமென், ஹல்லேலூயா, தேங்க் யூ ஹோலி. மத்தியில் ஆமென் ஆண்டவர் கொண்டு வரும்படியா ரீமன ஜகுல அந்தனை ரீபனை எதி அம்தலோ அசீமனா லீபரா ஷபுதுன ரீதன இலையாம் துராமன் யஸ் யாந்தலா யஸ் ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவ நாமத்தில் எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும், எங்களுடைய ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வார்த்தை என்கிற விதை எங்கள் உள்ளத்தில் விதைக்கத்தக்கதாக ஆண்டவரே. எங்கள் உள்ளம் ஆயத்தமாகட்டும் இயேசுவ நாமத்தினால், ஆயத்தமாகட்டும் இயேசுவ நாமத்தினால். யஸ் ஹோலி ஸ்பிரிட், யஸ் ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே வரவேற்கிறார் ஆச்சா. ஆண்டவரே நீங்க விரும்புகிறத இந்த இடத்துல இயேசுவ நாமத்தில் தடை இல்லாதபடிக்கு கர்த்தர் நீர் செய்வீராக இயேசுவ நாமத்தினால். ராஹா ஜீதே ரேபே லேகே ராகா தீனே லேகே அஸ்திமே லேபரோ ஷாதலே ரேமனே ஹசரோ ஹேனேகே தானலா மேசதோ ஹேமேரே ஹல்கனா ஜோகோரியே ஹேலரா சோஹோலரே மனஷியாந்தனே.
நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம் ராஜா. எங்களை முழுவதும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் இயேசு நாமத்தினாலே, துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாம் உட்கார்ந்து கொள்ளலாம். ஆமேன். இப்பொழுதும் நம்ம மத்தியில் வந்திருக்கிறதான ஜூப்ளி நானா அவர்களை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி ஆமேன் நம்ம வரவேற்கலாமா? ஆமேன். பிரைஸ் ஃபாதர். ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். யா, தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. நிஜமாவே உங்களால் இவ்வளவு சத்தமாக தான் அலேலியா சொல்ல முடியுமா? தேங்க்யூ. ஆமேன். சரி, உங்கள் மத்தியில் நிற்கிறதுலே சந்தோஷம். வார்த்தையின் மேலே உங்களுக்கு இருக்கிற இந்த தாகத்திற்காக மனதார நான் நன்றி சொல்லுகிறேன். இதையெல்லாம் பார்க்குறப்ப உண்மையாகவே கர்த்தர் தேசத்தில் மகிமையானவைகளை நடப்பிக்கப் போகிறார் என்பது தெரிகிறது. அந்த கையளவு மேகம்னு சொல்லுவாங்கள்ல. எனக்கு நேற்றைக்கு ஒரு பாஸ்டர் கால் பண்ணாங்க. 5 பேர் சென்னையிலிருந்து வந்து ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறாங்களாம். பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணேன். சென்னையிலிருந்து 5 பேர் வந்து என்ன எடுத்துருக்குறாங்களாம், ரூம் எடுத்து தங்கியிருக்கிறாங்க. பாஸ்டர் விமல்ராஜ் அப்படிங்கிறவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, நான் அதுவரைக்கும் பார்த்ததில்லை. ஒரு 2 முறை பேசியிருக்கிறேன், அவ்வளோதான். இதெல்லாம் கேட்குறப்ப பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்கிறது. தெய்வம் வார்த்தையை பெருக பண்ணுகிறார், வார்த்தை விருத்தி அடைகிறது. அப்படின்னாலே அங்கே எழுப்புதல் வரப்போகிறதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஒரு தேசத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள், எல்லா ரிவைவலிஸ்ட் இருக்கிறாங்கள்ல. பவுலில் இருந்து வேல்ஸ் எழுப்புதலில், இவான் ராபர்ட்ஸ்லேருந்து, ஜான் வெஸ்லியிலேருந்து, எல்லாரையும் பாருங்கள். எல்லாருமே வார்த்தையை பிரகடனப்படுத்துகிறதுல, வார்த்தையை பெருக பண்ணுகிறதுல, ஜனங்களுக்குள்ள அந்த வார்த்தை குறித்த ஞானத்தை, அறிவை பெருக பண்ணுகிறதுல தான் கவனம் வைச்சான். அப்படிப்பட்டவர்களை கொண்டு தான் தெய்வம் அந்த வார்த்தையை கிரகிக்கிறாங்க பாருங்கள், வாஞ்சிக்கிறாங்க பாருங்கள். அதை பெருக பண்ணணும், அதை எல்லாத்தையும் எல்லாம் என்ன சொல்கிறது, அதை பிரசித்தப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சை இருக்குது பாருங்கள். அந்த வாஞ்சை இருக்கிற ஜனங்கள் மத்தியில் தான் கர்த்தர் எழுப்புதலை கட்டளை எடுக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக நம்முடைய தேசம் சீக்கிரத்தில் அசைக்கப்பட தான் போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தர் நம்மை இப்படியெல்லாம் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு காரணம் என்னென்னா, சும்மா எழுப்புதல் கொடுக்க முடியாது இல்லையா? எழுப்புதலை கொடுத்தா சும்மா கொடுக்க முடியாது. ஏன்னா எழுப்புதலில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஜனங்கள் ஆதாயப்படுத்தப்பட்டு சபைக்குள்ளே வரும்போது அவர்களை வார்த்தையினால் போஷித்து நடத்துகிறதற்கு வார்த்தையில் தேறினவர்கள் அநேகர் வேண்டும் இல்லவா? அதனால தான் கர்த்தர் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நமக்கு கொடுத்து வார்த்தையில் தேறினவர்களாய் கர்த்தர் நம்மளை நிற்க பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? சரி, இந்த வேளையில் கூட உங்கள் மத்தியில் நிற்கிறதுலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் நானும் என் மனைவியுமாய் இணைந்து இந்த வேத பாடத்தை, கலாத்தியர் புஸ்தகத்தை குறித்து நான் தியானிக்க போகிறத நாங்கள் இணைந்து அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். எடுத்துக்கொள்ளுங்கள், கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தயவா நான் கொஞ்சம் நிதானமாக தான் போகிறேன். 6 அதிகாரங்கள் இருக்குது, 149 வசனம் தான் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் நிதானமாக, நான் வேகமாய் போக போகிறதில்லை. ஏன்னா இந்த சத்தியங்களுடைய ஆழம் கருதி, இந்த சத்தியங்களுடைய முக்கியத்துவம் கருதி நான் கொஞ்சம் நிதானமாகவே என்ன செய்ய போகிறேன், ட்ராவல் ஆக போகிறோம். அதனால் நல்லா நிறுத்தி நிதானமாக என்ன செய்து கொள்ளுங்கள், நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். தயவு செய்து கேட்கிறவர்களாக மட்டும் இல்லை, அதை என்ன செய்து வச்சிடணும், எழுதுகிறவர்களாகவும் இருக்கணும் இல்லையா? எழுத விரும்பாத யாரிடத்திலும் தேவன் வெளிப்பாடுகளை கொடுக்கிறது இல்லை. எழுதி வைக்கணும். எந்த ஒரு மனுஷியோ இவன்கிட்ட ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தால் நிச்சயமாக அதை எழுதி வைப்பான் அப்படின்னு அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கு யாரை குறித்து அந்த நம்பிக்கை தேவனுக்கு இருக்கிறதோ அவர்களிடத்துல தான் அந்த வெளிப்பாடுகளை கொடுப்பார் இல்லையா? என் நாவு விரைவாக எழுதுகிறவனுடைய எழுத்தாணி இல்லையா? நீங்கள் நல்ல பிரசங்கம் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, எழுப்புதல் நாட்களில் நல்ல பேசணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால் நல்லா எழுத பழகணும். எழுத்துக்கும் நாக்குக்கும் என்ன உண்டு, சம்மந்தம் உண்டு. நீங்கள் நல்லா எழுதுனீங்கன்னா நல்லா என்ன செய்வீங்க, பேசுவீங்க. நீங்கள் நல்லா பேசணுன்னா என்ன செய்யவும் செய்யணும், நல்லா
எழுதணும் இல்லையா. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எழுதி வைக்கிற பழக்கம் இல்லாதவர்களிடத்தில் ஆண்டவர் இந்த வேதத்தை கொடுத்துருந்தாருன்னா இன்றைக்கி இந்த வேதமே நம்முடைய கையில் என்ன செஞ்சுருக்காது, இருந்திருக்காது இல்லையா. அப்போ யாரிடத்துல இந்த வேதம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், யார் அதை பதிவு செய்வார்களோ எழுதி வைப்பார்களோ, ஆண்டவர் அப்படி தான் சொல்லுவார். தானியல்கிட்ட சொல்லும்போது இதை என்ன பண்ணி வை, எழுதி வை. மோசேட்ட சொல்லும்போது என்ன சொல்லுவார், இதை என்ன செய்யி, எழுதி வை. யோவான்கிட்ட சொல்லும்போது வெளிப்படுத்தலை கொடுக்கும்போது இதை என்ன செய்து வை, எழுதி வை இல்லையா. அப்போ எழுதுகிற வழக்கம் இருக்கணும். அதனால் ஒவ்வொரு பாயிண்ட்டாக தான் நம்ம நிறுத்தி நிதானமாக தான் சொல்ல போகிறோம். நல்ல விளங்கி கொள்ளுங்க, விளங்கி ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ. நான் சொல்கிறதை எழுதணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி அப்படியே எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அதில் என்ன வெளிப்பாடை கொடுக்குறாரோ அந்த வெளிப்பாட்டை, அந்த வெளிச்சத்தை மிஸ் பண்ணாமல் எழுதி வச்சுருங்க. நிச்சயமாய் சொல்கிறேன், உங்கள் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கிறதற்கு அந்த வெளிப்பாடுகள் போதுமானதாக இருக்குது. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற மிகப்பெரிய அசட் சொத்தே அந்த வெளிப்பாடுகள் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இந்த கலாத்தியர் புஸ்தகத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த கலாத்தியர் நிருபம் பவுல் எழுதின நிருபம், அதில் சந்தேகம் இல்லை. பவுல் எழுதின நிருபம், அதிலும் கூட பவுல் தன்னுடைய கைப்பட எழுதினதாக சொல்லுவார்கள். வேதத்தில் அப்படி போடலை, ஆனால் பவுல் இதை வேறு யாரிடத்திலும் சொல்லி டிக்டேட் பண்ணி, மற்ற நிருபங்கள்லாம் அப்படி இருக்கிறது, ஒன்று ரெண்டு நிருபங்கள் அவர் டைரெக்டாக எழுதாமல் இன்னொருத்தர் என்ன செய்வார், சொல்லுவார், அவங்க என்ன செய்வாங்க, அதை எழுதுவாங்க. அப்படி அல்லாமல் இந்த கலாத்திய நிருபம் கலாத்தியா நாட்டில் உள்ள திருச்சபைக்கு பவுல் தன் கைப்படவே என்ன செய்த நிருபமா, எழுதப்பட்ட ஒரு நிருபம்னு சொல்லுவாங்க. ஏராளமான இறையியல் சம்பந்தப்பட்ட தியாலஜின்னு சொல்கிறோம்ல, வேதத்தினுடைய அடிப்படை சத்தியங்கள், மூல உபதேசங்கள் நிறைந்த புஸ்தகம், மூல உபதேசங்கள் நிறைந்த புஸ்தகம். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, த கிறிஸ்டியன்ஸ் மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னா கார்ட்டானா தெரியும் இல்லையா, 1200களில் இங்கிலாந்தில் ஒரு அறிவிப்பு செய்தாங்க. இங்கிலாந்து அரச பரம்பரையிலிருந்து ராணிட்டிருந்து ஒரு அறிவிப்பு வந்தது, ஜனங்களுக்கு இனிமேல் இதெல்லாம் உரிமைகள், நீங்கள் இனிமேல் இப்படி ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு 1215 நினைக்கிறேன், 15 ஜூன் மாதத்தில்னு நினைக்கிறேன், எனக்கு சின்ன நினைவு சரியாக இருக்குமானால், ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க ஜனங்கள். அந்த நாட்கள் வரைக்கும் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஜனங்களுக்கு ஏராளமான உரிமைகள் கொடுக்கப்பட்டது, பேச்சுரிமையிலிருந்து எழுத்துரிமையிலிருந்து ஏராளமான உரிமைகள் கொடுக்கப்பட்டது. அதைத்தான் மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஐநாவுடைய மனித உரிமை சாசனம் இருக்கு பாருங்க, அது அந்த மேக்னா கார்ட்டாவை அடிப்படையாக, அந்த இங்கிலாந்து ராணி போட்ட உத்தரவுகளை அடிப்படையாக கொண்டு தான் மனிதர்களுக்கு பேச்சுரிமை எழுத்துரிமையில் தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் நினச்சதை நினச்ச மாதிரி என்ன செய்ய முடியாது, பேச முடியாது, அதை மேக்னா கார்ட்டான்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த கலாத்திய நிருபம் ஒவ்வொரு விசுவாசியினுடைய மேக்னா கார்ட்டா, அதாவது ஒவ்வொரு விசுவாசிக்கும் என்ன உரிமைகளும் அதிகாரங்களும் இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக பதிவு செய்கிற புஸ்தகம். நமக்கு என்ன உரிமை இருக்கு, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்ட விடுதலை பெற்றவர்களாக, எப்படிப்பட்ட ஃப்ரீடம் உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை ரொம்ப தெளிவாக பதிவு செய்கிற புஸ்தகம். த கிறிஸ்டியன்ஸ் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, த மேக்னா கார்ட்டா ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் லிபர்ட்டி, கிறிஸ்தவ உரிமையினுடைய மேக்னா கார்ட்டா இந்த கலாத்தியர் புஸ்தகம்னு சொல்லுவாங்க. மார்ட்டின் லூத்தருக்கு ரொம்ப பிடித்தமான புஸ்தகம் அதுதான். அவர் தன்னுடைய அந்த ரிஃபர்மேஷனை, அந்த சீர்திருத்தத்தை எந்த புஸ்தகத்தை அடிப்படையாக வச்சு பண்ணார்னா, கலாத்தியர் புஸ்தகத்தை தான் அடிப்படையாக வச்சு பண்ணார். மார்ட்டின் லூத்தர் போகிற இடங்களிலெல்லாம் அந்த நாட்களில் எழுப்புதல் அவர் மூலமாக வந்துச்சு இல்லையா, வார்த்தை மேலே ஜனங்கள் தாகமாக திரும்ப ஆரம்பித்தாங்க. அவர் போகிற இடங்களெல்லாம் எந்த புஸ்தகத்தை தான் பிரசங்கம் பண்ணுவார்னா, அதிகமாக எதைத்தான் உயர்த்துவார், கலாத்தியர் புஸ்தகத்தை குறித்து தான் அதிகமாக திரும்ப 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 என்ன செய்வார், எல்லா இடங்கள்லையும், எல்லா இடங்களையும். இந்த நிருபத்தில் சொல்லப்பட்ட சுவிசேஷம்னா என்ன, நியாயப்பிரமாணம்னா என்ன, சுதந்திரம், தேவன் தருகிற சுதந்திரம்னா என்ன, பிள்ளை என்கிற உரிமைனா என்ன,
நாம் யார் யாருக்கு யார் யாருக்கு கீழ்ப்பட்டவர்கள், யார் யாருக்கு கீழ்ப்படாதவர்கள், நம்முடைய உரிமை என்ன, அதிகாரம் என்ன, எல்லாவற்றையும் வேதம் தெள்ள தெளிவாக இந்த கலாத்தியர் புஸ்தகத்திலே நமக்கு ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் எழுதி கொடுத்திருக்கிறார். அடிப்படையான மூல உபதேசங்கள் நிறைய இருக்கிற புஸ்தகம் இதுதான், அட் த சேம் டைம், அதே நேரம் திருச்சபை வரலாற்றில் நிறைய சர்ச்சைகளை உருவாக்கின புஸ்தகமும் இதுதான். இந்த 6 அதிகாரத்தை பவுல் எழுதிட்டு அவர் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சம் கிடையாது. இந்த 6 அதிகாரத்தை அவர் எழுதிட்டு அவர் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சம் அல்ல, அவ்வளவு அவர் என்ன செஞ்சாங்க, பாடாய்படுத்தினாங்க. இந்த கலாத்தியருக்கு எழுதப்பட்ட அந்த நிருபத்தை நிறையா பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, அல்லது விமர்சிக்கிறாங்க, சர்ச்சைக்குள்ளாக்குறாங்க, இதை வச்சு என்னை குற்றப்படுத்துகிறாங்க, அதுக்காகவே இதை சரி பண்ணணுமே கொஞ்சம் அப்படின்னு, அதுக்காகவே இந்த புஸ்தகத்துக்கு விளக்க உரையாக ரோமர் புஸ்தகத்தையும் எழுதினார் அவர். இந்த கலாத்தியர் புஸ்தகத்தினுடைய அடிப்படையில் தான் எந்த புஸ்தகமும் எழுதப்பட்டிருக்கிறது, ரோமர் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஃபஸ்ட்டு இந்த பைபிள் ஸ்டடியை குறித்து காலையில் என்ன நம்ம ஸ்டடி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டப்ப கிளாடியனை கேட்டாங்க, நம்ம ரோமன்ஸ் எடுத்துருவோமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எங்களுக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு, அண்ணே இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு, இது எப்படி செய்யலாம். அப்போ அண்ணே ஒரே வார்த்தையில் சொன்னாங்க, அப்படின்னா ரொம்ப நல்லதாக போச்சு, எந்த புஸ்தகத்தை எடுத்துடலாம், முதல்ல கலாத்தியர் நிருபத்தை எடுத்துடலாம். அந்த அடிப்படை சத்தியங்கள், மூல உபதேசங்களில் நிறைய காரியங்களில் புரிதல்கள் என்னவாக இருக்கிறது, தவறாக இருக்கிறது. பேஸ்மெண்ட் சரியாக இல்லாததுனால தான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையும் என்ன இல்லாமல் போகிறது, ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறது. அதனால் கலாத்திய நிருபத்தை என்ன செய்யலாம், எடுக்கலாம் என்று நாங்கள் தீர்மானித்ததுக்கு காரணம் இதுதான். ஒரு யோசிச்சு பாருங்கள், ஒரு புஸ்தகத்தை விளக்குறதுக்கு இன்னொரு புஸ்தகம் எழுதியிருக்காருன்னா அப்போ அந்த புஸ்தகம் எவ்வளவு மேம்பட்ட சத்தியங்கள் உடையதாக இருக்கும். கலாத்தியரை விளக்குறதுக்கு எதை போய் எதை எழுதி வச்சிருக்கிறார் அவர், இதில் இருக்கிறத, இந்த 6 அதிகாரத்தில் இருக்கிறத அப்படியே அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, ஒன்று ஒன்றா நான் என்ன சொன்னேன்னு நான் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி திரும்ப எழுதி வச்சிருக்கிறார் இல்லையா. அதுதான் ரோமர் புஸ்தகம். இந்த கலாத்தியர் நிருபத்தை தான் நம்ம இந்த 5 நாட்களும் என்ன செய்ய போகிறோம், காலை வேளையிலே நம்ம தியானிக்க போகிறோம். தயவாக நீங்கள் ஒரு காரியம் செய்யணும், இந்த 5 நாட்களும் காலையில் நீங்கள் வீட்டில் இருக்கிற போதே இந்த 6 அதிகாரத்தையும் ஒரு விஷயம் என்ன செய்து விட வேண்டும், வாசிச்சரணும் இல்லையா. ஏன்னா நம்ம இங்கே நிறைய பகுதிகளை வாசிக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்காது, நேரம் இருக்காது, அது நம்முடைய நேரத்தையும் எடுத்து விடும். அதனால் தயவாக இந்த 5 நாட்களும் காலையில் நீங்கள் வழக்கமாக வாசிப்பீங்கல்ல, அதோட சேர்த்து இதை வாசித்தாலும் ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை அதை நிறுத்திட்டு கூட, அந்த வழக்கமாக ஆர்டரை வந்துக்கிட்டு இருக்கீங்களே, ஒரு பகுதி வாசிக்கிட்டு இருப்பீங்களே, வாசிக்கிறீங்கன்னு நம்புகிறேன் சரியா, அதனால் சொல்கிறேன், அதை நிறுத்திட்டு கூட என்ன பண்ணலாம், இதை வாசிங்க, ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்கள் கேட்க வேணாம், யார் கேட்டுக்கிறேன், நான் தான் சொன்னேன் ஆண்டவரே அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இதனுடைய அவசியம் அப்படி இருக்கிறது. இங்கே அமர்ந்து நாம் என்ன செய்ய முடியாது, எல்லா அதிகாரங்களையும் வாசிக்க முடியாது. ரொம்ப முக்கியமான ஒரு புஸ்தகம் கலாத்தியர் நிருபம். இதை கிபி 57-58 தான் பவுல் எழுதியிருக்கணும்னு சொல்லப்படுகிறது. சிலர் இல்லை, கொஞ்சம் முன்னாடியே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் எழுதியிருக்கலாம் அப்படின்ற வாதமும் உண்டு. அது காலத்தை குறித்து ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, 57-58 எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஒத்துக்கொள்ளுகிறாங்க. இந்த கலாத்தியர் நிருபத்தில் 6 அதிகாரங்கள் 149 வசனங்கள் இருக்கிறது. அந்த அதிகார பிரிவுகளை நான் வரிசையாக ஒரு விஷயம் சொல்லுகிறேன் குறித்துக்கொள்ளுங்க. கலாத்திய புஸ்தகம் 1:1 இருந்து 5 வசனம் வரைக்கும், கலாத்தியர் 1:1 இருந்து 1:5 வரைக்கும் வாழ்த்து செய்தியை சொல்லுகிறார். கலாத்திய நாட்டில் இருக்கிற திருச்சபைகளுக்கு வாழ்த்து செய்தி சொல்லுகிறார் சரியா. சரி, அடுத்தது 1:6-10 வரைக்கும் அந்த கலாத்திய சபை சத்தியத்திலே நிற்காதபடியினாலே கடிந்து கொள்ளுகிறார். முதல்ல வாழ்த்து செய்தி, அடுத்து கடிந்து கொள்ளுதல். 6:1-10 கடிந்து கொள்ளுகிறார். 6:1-10 கடிந்து கொள்ளுகிறார். எங்கே நீங்கள் திரும்ப சொல்லுங்கள் பார்க்கலாம். 1:1
தயவுசெய்து நீங்கள் நிறைய பேசணும். நீங்கள் நீங்கள் பேசினாதான் உங்களுக்கு விளங்குங்கிறது எனக்கு என்ன செய்யும் தெரியும், சரியா? நீங்கள் நல்லா பேசணும், நிறைய ஃபீல் ஃப்ரீ, சரியா? ஒரு மாதிரி இறுக்கமாலாம் என்ன செய்ய வேண்டாம். நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, இருந்தாலும் நல்லா எப்போதும் சத்தமாக பிரிஸ்காக இருங்க, சரியா? சொல்லுங்கள் பார்க்கலாம். 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, வெரி குட், வெல்டன் வெல்டன். 5வது வசனம் வரைக்கும் என்ன செய்தி? வாழ்த்து செய்தி. வெல்டன் வெல்டன், சரி. 6வது வசனத்திலிருந்து, 1வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து எந்த வசனம் வரைக்கும்? வெரி குட். 10வது வசனம் வரைக்கும் என்ன சொல்லப்படுகிறது? கடிந்து கொள்ளுகிறார். அவர் ஏற்கனவே அந்த கலாத்திய சபைக்கு போய் அங்கே அவர்களுக்கு சத்தியங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அந்த சத்தியத்தில் அவங்க நிற்கலை. அதனால் அவங்கள கடிந்து கொள்ளுகிறார், அவங்கள கடிந்து கொள்ளுகிறார். இதை என்னுடைய ரபி எனக்கு சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுவார். அதாவது யூதர்களுடைய விழுகையினால தான் நாம கிருபையை பெற்றோம். உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதை போல கலாத்திய சபை கொஞ்சம் சறுக்குனது நல்லது தான்ப்பா. அவர் அவங்க சறுக்குனதுனால தான், அந்த சத்தியத்தில் நிற்காததுனால தான் பவுல் கலாத்திய நிருபத்தை திரும்பி எழுதி வச்சிருக்கிறாரு, இல்லையா? அவங்க அவங்க லேசாக சறுக்காமல் இருந்திருந்தாங்கன்னு வைங்க, இந்த நிருபமே என்ன செஞ்சுருக்காது, நம்ம கைக்கு வந்திருக்காது, இல்லையா? அதாவது ஒரு தீமையை கூட தேவன் என்னவாக மாற்றுகிறவ. அப்போ இதுக்காக நீங்கள் சறுக்கலான்னு நான் சொல்ல வரல, தப்பாக எடுத்துடக்கூடாது, சரியா? தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. ஒருவேளை ஒருவேளை உங்களை எரியாமல் நீங்கள் எங்கேயாவது சறுக்கி இருந்தால் கூட, இந்த கலாத்திய நிருபத்தினுடைய ஸ்டடியில் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற முதல் காரியம் இதுதான். ஒருவேளை நீங்கள் எங்கேயாவது சறுக்கினவர்களாக இங்கே வந்து இருந்தால் கூட, அதை நன்மையாக மாற்றி உங்களை எடுத்து நிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவங்க அந்த சறுக்குனதுனால தான் இந்த கலாத்திய நிருபமே என்ன செய்யப்பட்டது? எழுதப்பட்டது. சரி, அடுத்தது 1வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து, 1வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 2வது அதிகாரம் கடைசி வசனம் 21வது வசனம், இல்லையா? 2வது அதிகாரம் 21 தானே. 2வது அதிகாரம் 21வது வசனம் வரைக்கும் தான் சொல்லப்போகிற, இனிமே தான் சொல்ல போகிற சத்தியங்களை நான் தேவனிடத்தில் எப்படி பெற்றேன், ஒரே வார்த்தையில் சொன்னால் பவுல் எப்படி அப்போஸ்தலரானார் என்கிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 1:11-1:21 பவுலை தேவன் எப்படி அப்போஸ்தலராய் மாற்றி இந்த சத்தியங்களை எல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தார், அவருக்கு எப்படி போதித்தார், எந்த இடத்துல கற்றுக் கொடுக்கப்பட்டது, தான் எப்படி இப்படிப்பட்ட வெளிச்சங்களை வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டேன் என்கிறதெல்லாம் இந்த அதிகாரத்தில் அவர் என்ன செய்கிறார், 2வது அதிகாரத்தில் 21வது வசனம் வரைக்கும் எழுதி வச்சிருக்கிறார், சரியா? சரி, அடுத்தது 3வது அதிகாரம்4வது அதிகாரம் இந்த அதிகாரம், இந்த இப்போ இந்த 1:11 இருக்குல்ல, இப்போ கடைசியாக பார்த்தோம்ல, 1:11 எது வரைக்கும், 2:21 வரைக்கும். இதை வந்து பர்சனல் காரியங்கள், பவுலுடைய பர்சனல், அவருடைய சொந்த காரியங்கள், எப்படி அவர் அதிகாரப்படுத்தப்பட்டார், அது ரொம்ப முக்கியம் இல்லை? ஏன்னா புதுசாக ஒரு டாக்டரினை கொண்டு வர்றார், அதாவது புதுசாக ஒரு உடன்படிக்கை பற்றின வெளிப்பாட்டை கொண்டு வர்றார். அப்போ அந்த வெளிப்பாட்டை கொண்டு வர்ற மனுஷனும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன்கிறது ஜனங்களுக்கு என்ன செய்யணும் தெரியணும், இல்லையா? அதனால் அவர் என்ன சொல்கிறார்னா, நானா இந்த வெளிச்சத்தை வெளிப்பாட்டை கொடுக்கலப்பா, என்னைய கர்த்தர் தான் இப்படி அழைச்சார், ஊழியத்துக்கு அழைச்சார், முதல்ல நான் இங்கே வந்தேன், இங்கே போனேன், இந்த மாதிரி அரபி தேசத்தில் போனேன், சீனாய் மலையில் இருந்தேன், அப்புறம் அங்கேருந்து நான் இங்கே வந்தேன், இத்தனை ஆண்டு காலம் கழித்து நான் இந்த நிருபத்தை எழுதுகிறேன், இதெல்லாம் நான் இப்படிலாம் செய்கிறேன் அப்படின்னு தன்னுடைய பர்சனலை அங்கே என்ன செய்கிறார் சொல்லுகிறார். 2:21 வரைக்கும். 3வது 4வது அதிகாரங்களில் தான் அடிப்படை சத்தியங்கள் சொல்லப்படுகிறது. நம்முடைய கான்சன்ட்ரேஷன் 3லேயும் 4லேருந்து அதிகமாக இருக்க போகிறது. 3வது அதிகாரத்திலையும் 4வது அதிகாரத்திலையும் தான் இந்த சத்தியங்களை குறித்து ரொம்ப தெளிவாக விளக்கமாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். அடிப்படை உபதேசம் சுவிசேஷத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். சுவிசேஷத்திலிருந்து ஆரம்பித்து நாம் பரலோகத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்ன சத்தியங்கள்லாம் தேவையோ அது எல்லாவற்றையும் எழுதி வச்சிருக்கிறார், சரியா? சரி, ஆரம்பத்துலேருந்து உடனே வேகமாக வந்துடலாமா? திருப்பி சொல்லிடுவீங்களா? 1:1 வேகமாக சொல்லிடுவீங்களா? சொல்லுங்க. ஏன்னா நான் ஏன் உங்களை சொல்ல சொல்கிறேன்னா அது உங்கள் மனதில் இருக்கணும்.
இனிமே எங்கேயாவது நீங்க கலாத்தியர் புஸ்தகத்தை பிரசங்கம் பண்ணணும்னா நோட்ஸே தேவை இருக்கக்கூடாது. அப்படி எடுத்து வச்சுட்டு நீங்க வாட்டுக்கு என்ன செய்யணும், சொல்லணும், அப்படி வந்துடணும். சரியா? அதனால தான் உங்களை திரும்ப சொல்ல சொல்றேன். சொல்லுங்க, 1:1-5 என்ன செய்தி? வெரி குட். வாழ்த்து இப்பயே மனதுக்குள்ளே கொண்டு போயிருங்க. சரியா? மனப்படமாக கூட சொல்லி பார்த்துக்குங்க. வாழ்த்து செய்தி. அடுத்தது 6 வெரி குட். 10 கடிந்து கொள்ளுதல். கடிந்து கொள்ளுதல். எந்த சபையை கடிந்து கொள்கிறாரு? கலாத்தி நாட்டு சபையை. ஏன் கடிந்து கொள்கிறாரு? அவங்க கேட்ட சத்தியத்தில் என்ன செய்யலை, நிலைச்சு நிற்கலை, அதனால கடிந்து கொள்கிறார். சரியா? சரி. அடுத்து 1:11 எது வரைக்கும்? 2:21 எதை குறித்து எழுதப்படுகிறது? பவுல் எப்படி அப்போஸ்தலனாக மாற்றப்பட்டார் என்பது என்ன செய்யப்படுது, எழுதப்படுது. வெரி குட். இது பர்சனல். அடுத்தது 3:4 என்ன எழுதப்படுகிறது? அடிப்படை சக்திகள், அந்த பேசிக் டாக்ட்ரின்ஸ் அங்கே தான் என்ன செய்யப்படுகிறது, எழுதப்படுகிறது. சரி. 5:1 6:10 5:1-6:10 ப்ராக்டிக்கலான காரியங்கள், அதாவது நடைமுறை சத்தியங்கள். இந்த 3-4 சொல்லி கொடுத்தார்ல, 3-4 எழுதியிருக்கார்ல, அதை எப்படி வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது? இன்னும் புரிய முடியாது சொல்கிறேனே. 3-4 நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, கிறிஸ்துக்குள்ளே இப்படி இருக்கிறீங்க, தேவனுக்கு பிள்ளையாக இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த விதமான காரியங்கள், சலுகைகள், உரிமைகள், அதிகாரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3-4 அதை சொல்லிவிட்டு 5-6 வரும்போது 3-4 உங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால நீங்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளுங்க, ப்ராக்டிக்கலாக இப்படியெல்லாம் நீங்கள் வாழணும், இப்படியெல்லாம் நடக்கணும், இப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கை அமையணும் அப்படின்னு அந்த ப்ராக்டிக்கலை சொல்கிறாரு பாருங்க. அதுதான் 5:6 5:1-6:10 அது சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போதுமே பவுலுடைய நிருபங்களை நீங்கள் வாசிக்கும் போது இதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். 1:1 ஆரம்பிப்பார், வாழ்த்து செய்தியில் துவக்கிட்டு முதல்ல நமக்கு தேவன் என்ன சொன்னார்னு சொல்லுவார், நமக்கு கிறிஸ்து என்ன சொன்னார், இயேசு நமக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார், அதைத்தான் ஒரு 2-3 அதைத்தான் பேசுவார். பேசிட்டு 3-4 நீங்கள் அடுத்து போகும்போது அதிகாரமே எப்படி ஆரம்பிக்கும் தெரியுமா? ஆகையால் நீங்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளுங்க. முதல்ல தேவன் என்ன சொன்னார், என்ன செய்தார்னு சொல்லுவார். அடுத்தது அவர் எனக்கு இப்படிலாம் செஞ்சிருக்கார் நமக்கு, அதனால நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அடுத்து சொல்லுவார். பிரச்சனை என்னன்னா, நம்ம நேரடியாக தேவன் என்ன செய்தார்னு பார்க்காம நேரடியாக எங்கே போயிடுறது, நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்து அதுக்கு முயற்சிக்க ஆரம்பிச்சுறாங்க. அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும், அங்கே தான் பிரச்சனையாக ஆரம்பிக்கும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதுக்கு முயற்சிக்கிறாங்க, போராடுகிறாங்க, அவங்களால முடியலை. நிறைய நேரங்களில் விசுவாசிகள் அதுக்கு முயற்சி செஞ்சு தோத்து அதில் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி ஒரு கட்டத்தில் என்ன ஆயிட்டாங்கன்னா, இனிமே என்னால் ஜெயமான வாழ்க்கையை வாழவே அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இது எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, தன்னுடைய பலத்தில் அதை செய்ய முயற்சிக்கிறாங்க. எப்படி பிரதர் சொல்கிறீங்க, அவங்க பலத்தில் முயற்சிக்கிறாங்க, மனித முயற்சி அற்ப பிரயோஜனங்கிற மாதிரி லேசாக முயற்சி பண்ணுவாங்க, அது சின்ன பலனை கொடுக்கும். 1-2 ஏதாவது அப்படின்னு நல்லா நிற்கிற மாதிரி இருப்பாங்க, 5-ஆவது பார்த்தா என்ன செஞ்சுருவாங்க, பொத்துன்னு விழுந்துருவாங்க. அது ஏன் பிரதர் அவங்க முயற்சின்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அவங்களுடைய மனித முயற்சியில் எப்படி முயற்சி ஏன் முயற்சி பண்ணுற அப்படி போயிடுறாங்கன்னா, முதல்ல நிருபங்கள் சத்தியங்கள் நமக்கு தேவன் என்ன செய்தார் அப்படின்னு சொல்கிறத இவங்க என்ன செய்கிறதில்லை, கவனிக்கிறதில்லை, அதை மனதில் கொள்ளுகிறதில்லை. அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். சரியா? அப்போ அதனால தான் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும். அப்போ முதல்ல தெய்வம் எனக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், என்னுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வாழ்க்கையில் அதை அப்பியாசப்படுத்துகிற போது தான் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை நடைமுறைப்படுத்துகிறப்ப அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே என்ன செய்யாது,
தெரியாது. ஜெபிக்கிறதோ, ரொம்ப நேரம் ஜெபிக்கிறதோ, வேதம் வாசிக்கிறதோ, ஊழியம் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்காது. நிறையா கஷ்டப்படுறாங்க, ஒரு கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணணும்னா அப்படியே கஷ்டமாக இருக்குது, பைபிள் வாசிக்கணும்னா கஷ்டமாக இருக்குது இல்லையா? அதை அப்போ ஏன் அந்த சூழல் இருக்குன்னா, அவங்க முதல்ல இன்னும் எதை அறியலைன்னு அர்த்தம், சத்தியத்தை என்ன செய்யலைன்னு அர்த்தம், அறியலை. ஒருவேளை அறிஞ்சிட்டதை கூட மறந்துட்டு அதை விட்டுட்டு சுய முயற்சி பண்ணுறாங்கன்னு அர்த்தம், சரியா? அதனால் எப்போதுமே இந்த 5-6 அதிகாரங்கள் நல்லது தான், நீங்கள் இப்படி செய்யுங்க, இப்படி வாழுங்க, இப்படி இருங்க அப்படிலாம் சொல்கிறது நல்லது தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே என்ன அதிகாரங்கள் இருக்கிறது, 3-4 என்ன சத்தியங்கள் இருக்குங்கிறது என்ன செய்யணும், விளங்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்போ கவனிங்க, இந்த கலாத்திய நிருபம் எழுதப்பட்ட கருப்பொருளை சொல்லுகிறேன், கருப்பொருளை சொல்கிறேன். பவுல் கலாத்திய திருச்சபைக்கு போயிருக்கிறார், ஏற்கனவே அவர்களை பலப்படுத்தி இருக்கிறார், ரொம்ப கர்த்தருக்குள்ள நிறைய சத்தியங்களை சொல்லி பலப்படுத்தி இருக்கிறார். சுவிசேஷம்னா என்ன, தேவனுடைய நீதினா என்ன, அவருடைய நீதினால் நம்ம எப்படி நீதிமான்களாக்கப்பட்ட, இதெல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம், சரியா? நான் இப்போ சுருக்கத்துக்கு சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம விரிவாக என்ன செய்ய போகிறோம், இந்த வாரம் முழுவதும் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க தான் போகிறோம், சரியா? நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டார். ஆனால் சிலர் நேராக போய் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கலாத்திய சபையில் சில யூதர்கள் போனாங்க. அவங்க போய் என்ன சொன்னாங்கன்னா, ஐயா நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, ஞான ஸ்நானம்லாம் எடுத்திருக்கிறீங்க, ஆவியானவர் அபிஷேகம்லாம் உண்டு, ரைட்டு தான், ஆனால் அது பத்தாது, அது பத்தாது. பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம்லாம் எழுதியிருக்குல்ல, 613 கற்பனைகள் இருக்கிறதே, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய கற்பனைகளை எழுதி வச்சிருக்கு, எழுதி மோசை எழுதி கொடுத்துருக்காருல, அந்த கற்பனைகளை எல்லாம் நீங்கள் செய்யணும், அப்போ தான் நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி ஆவீங்க, அப்போ தான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்ல கவனிங்க, இவங்க புது உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டாங்க, புது உடன்படிக்கைக்குள்ளே இயேசுவை விசுவாசித்து அப்பத்தினாலும் ரசத்தினாலும் ஆகிய புது உடன்படிக்கைக்குள்ளே கலாத்திய சபை என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. ஆனால் இப்போ சிலர் உள்ளே வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது பிரதர், நீங்கள் வந்து விருத்த சேதனம் பண்ணணும், விருத்த சேதனம் செய்து நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போகணும் சொல்கிறாங்க அவங்க. அதாவது நியாயப்பிரமாணத்துக்குள்ளே நுழையிறதுக்கு விருத்த சேதனம் தான் வாசல், விருத்த சேதனம் பண்ணிட்டான் அவன் எதுக்குள்ளே இப்போ என்டர் ஆயிட்டான்னு அர்த்தம், நியாயப்பிரமாண லாவுக்குள்ளே என்டர் ஆயிட்டான்னு அர்த்தம். அதுக்கு நேர் எதிராக அந்த பக்கம் வச்சோம்னா புதிய ஏற்பாடு, நம்ம பக்கம் வந்தோம்னா சுவிசேஷம், அந்த பக்கம் நியாயப்பிரமாணம், இந்த பக்கம் என்ன இருக்கிறது, சுவிசேஷம். நியாயப்பிரமாணத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு விருத்த சேதனம், சுவிசேஷத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு இயேசுவின் மேலே வைக்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. ஒருத்தர் விருத்த சேதனம் பண்ணார்னா எதுக்குள்ளே நுழைஞ்சிருவார், அவர் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போயிடுவார். அதே நேரம் இயேசுவின் மேல வைக்கிற விசுவாசத்தினால சுவிசேஷத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா, அவர் மேல விசுவாசம் வச்சா போதும், இந்த சுவிசேஷத்தின்படி புதிய ஏற்பாட்டினுடைய தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசித்து விடலாம். அல்லேலூயா. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க ஏற்கனவே விசுவாசிச்சு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் தான். இப்போ வந்து சொல்லிட்டாங்க, அதெல்லாம் கிடையாது, நீங்க என்ன ஆபிரகாமின் சந்ததியா மாற வேணாமா, இயேசுவை விசுவாசிங்க நல்லதுதான், உங்கள் பாவங்கள் போகிறதுக்கு இயேசுவை விசுவாசிங்க, அதுக்கடுத்து நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி ஆக வேணாமா, அப்போ தானே நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதம். ஏன்னா யூதர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதே அவங்களுக்கு ஒரு பெருமை பாருங்க, யூதர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதே அவங்களுக்கு என்னது, ஒரு பெருமை இல்லை. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களோட நீங்களும் சேரணும்னா நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணணும், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும், அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், விருத்த சேதனம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த கலாத்திய சபை என்ன பண்ணிட்டு, அப்படியே நம்பிட்டு, ஆமாப்பா நாம் இயேசுக்கு பிள்ளைகள் தான், இருக்கட்டும், சந்தோஷம்தான், இருந்தாலும் இந்த யூதர்கள் மாதிரி இவ்வளவு ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க வேணாமா, ஆபிரகாமின் சந்ததி ஆனாதானே அந்த ஆசீர்வாதம்லாம் நமக்கு வரும், அப்போ நாமளும் விருத்த சேதனம் பண்ணி எதை கை கொள்ள ஆரம்பிச்சிடலாம், நியாயப்பிரமாணத்தின்படி இதை செய்யணும், சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, இங்கே நிற்கணும், நிற்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் வாழணும், இந்த காரியம் அது இதுன்னு 613 கற்பனை எல்லாத்தையும் கடைபிடிச்சி பார்த்துருவோம்ப்பா அப்படின்னு விருத்த சேதனம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இந்த கலாத்தியா அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, பால் போல வெண்மை நிறம்னு சொல்லுவாங்க. என்ன நிறம்,
அந்த கலாத்திய மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்னா, உண்மையிலே அவங்க அப்புறாணிங்க. நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் வெளுத்ததெல்லாம் என்னென்னு நினைக்கிற ஆட்கள், பாலுன்னு நினைக்கிற ஆட்கள். அதே மாதிரி தான் இன்றைய விசுவாசிகளும் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கும்னா, புது உடன்படிக்கையை பேசும்போது அதுக்கும் ஓகேன்னு கைதுட்டுவாங்க. பழைய உடன்படிக்கையை பேசுனா, சூப்பராக பேசினார்னா அதுக்கும் என்ன பேசு என்ன செய்வாங்க, கைதுட்டுவாங்க. இதே பிரச்சனை தான் இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் தமிழ் கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற பிரச்சனை இன்னைக்கும் அதுதான். இன்னைக்கு அதுதான், பழைய உடன்படிக்கையை பேசினாலும் என்ன தட்டுவாங்க, கையை தட்டுவாங்க. புது உடன்படிக்கையை பேசினாலும் என்ன செய்வாங்க, இவங்க வெளுத்ததெல்லாம் என்னன்னு நினைக்கிற ஆட்கள், பாலு நினைக்கிற ஆட்கள். அதே தான் கலாத்திய சபையில் இருந்த பிரச்சனை. கலாத்திய சபையினுடைய பிரச்சனை இதுதான். அவங்க வந்து பவுல் வந்து சொன்ன உடனே எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாங்க, அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க, சும்மா கிடையாது. அதாவது 3வது அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட வண்ணமாய் அவர்களுக்குள்ளே படம் பிடித்து காட்டப்பட்டாராம். கலாத்திய சபை எவ்வளவு வைராக்கியம் உள்ள சபைனா, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட வண்ணமாய் அவர்களுக்குள்ள அநேகருக்கு தரிசனம் கொடுத்தாராம். அப்படி வைராக்கியமாக இருந்த சபை அது. இயேசுவின் மேலே, சிலுவையின் மேலே அவ்வளவு வைராக்கியம் வச்சிருந்த சபை. அதிலும் பவுல் பிரசங்கிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர், ரொம்ப கெட்டிக்காரர். சிலுவையை பற்றிலாம் அப்படி பிரசங்கம் பண்ணார்னா, சிலுவை அப்படியே படம் பிடிச்சு காட்டுற மாதிரி, அப்படியே என்ன நடந்துச்சு ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா, என்ன நடந்துச்சுன்னு ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா என்ன செய்வார், பிரசங்கம் பண்ணுவார். அப்படியே படம் பிடிச்சு காட்டின மாதிரி அவங்களை காட்டி வச்சுருந்தார். அப்படி இருந்த ஒரு சபை, திடீர்னு சிலர் வந்து, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி ஆக வேணாமா, நீங்களாம் அப்படியே யூதர்கள் ஆக வேணாமா, நீங்களாம் யூத சந்ததியை மாற வேணாமா, நீங்கள் விருத்த சேதனம் செய்யுங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, விருத்த சேதனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்குமே இந்த உணர்வு சிலருக்குள்ளே இருக்கிறது. இந்த உணர்வு என்ன உணர்வுனா, யூதர்களை ரொம்ப மேம்பட்ட விதமாக, இன்றைக்கும் யூதர்களை ரொம்ப மேம்பட்ட விதமாக நினைக்கிறது. நல்லா கவனிங்க, யூதர்கள் தேவனுடைய சந்ததியில், அதாவது ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவர்கள் தான் ரொம்ப சந்தோஷம். வேதம் அவர்களிடத்தில் தான் கொடுக்கப்பட்டது, அவர்களிடத்திலிருந்து நாம் அநேகம் காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம் இல்லையா, அதெல்லாம் உண்மைதான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இருக்கிறது அவர்களுக்கு, இஸ்ரவேலை கொடுத்துருக்கார், கானானை கொடுத்துருக்கிறார், அவர்களுக்குன்னு வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, அவர்களுக்குன்னு ஏராளமான மகிமையான காரியங்களை தேவன் செய்து வைத்தார், அதெல்லாம் உண்மைதான், உண்மைதான். ஆனால் நல்ல நினைவில் வச்சுக்கிறங்க, ஆனால் எந்த விதத்திலும் இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசிக்கு மேலே எந்த விதத்திலும் யூதன் மேம்பட்டவன் அல்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்படி சொல்கிறேன், இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்படியானால் நிதர்சனமான உண்மை எழுதி வச்சுக்கொள்ளுங்க, உங்களை பார்க்கிலும் எந்த விதத்திலும் இஸ்ரவேலில் வாழ்கிற அல்லது உலகின் எந்த பகுதியிலும் வாழ்கிற எந்த யூதனும் விசேஷித்தவன் அல்ல. அல்லேலூயா. இயேசுவின் மேலே விசுவாசம் வச்சிருக்கிற நீங்கள் தான் விசேஷித்தவர்களாக இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த யூதர்களை ரொம்ப பெருச, நல்லது அவர்களிடத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்வது நல்லது. ஏன்னா இந்த உணர்வு சமீப நாட்களாக ரொம்ப ரொம்ப அதிகரித்து வருகிறது. இஸ்ரவேல் தேசம் அப்படின்னாலே கிறிஸ்தவர்களுக்குள்ளே அது என்னமோ காந்த மாதிரி அவங்கள என்ன செய்யுது, இழுக்குது. காந்த மாதிரி என்ன செய்யுது, அவங்கள இழுக்குது. யூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே அப்படி இஸ்ரவேலுக்குள்ள, அவங்களாம் யூதர்கள், நாங்களாம் அப்படியே யூதர்கள் பாஷை பேசுவோம் தெரியுமா, நாங்களாம் என்ன நிறைய பேர் சொல்கிறது உண்டு. நீங்கள் பிரதர், நீங்கள் ஹீப்ருலாம் படிச்சிருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது. உண்மை அதுதான், அதெல்லாம் ஒன்றுத்துக்கு என்ன செய்யாது, பிரயோஜனப்படாது. கர்த்தர் மேலே நீங்கள் வைக்கிற விசுவாசத்திற்கு மேலே. அதனால தான் பவுல் எழுதுகிறார், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதுக்கு மேலே ஒரு காரியமும் பிரதானம் கிடையாது, சரியா? அதனால் இந்த இஸ்ரவேல்னா ரொம்ப ஈர்ப்பாக போகிறது நல்லது. அங்கே போய் சத்தியங்களை அறிந்து கொள்ள போகலாம். எதை அறிந்து கொள்ள போகலாம்? அங்கே இருக்கிற இடங்களை பார்க்குறோம், யூதர்களை பார்க்குறோம், அவங்களுடைய முறைமைகளை பார்க்குறோம், அதன் மூலமாக வேதத்தை கற்றுக்கொள்கிறோம். அது எல்லாமே எதுக்கு தான் நமக்கு உதவி செய்யணும், வேதத்தை கற்றுக்கொள்கிறதுக்கு தான். இதுக்கும் அதிகமாக வேற யாராவது இந்த பிம்பத்தை உங்கள்கிட்ட காட்டினா, ஏன்னா இப்போ இஸ்ரேலுங்கிறதே ஒரு பெரிய பிராண்டு தெரியுமா உங்களுக்கு,
ஆப்பிள் எப்படி ஃபோன் வந்து அநேகம் பேரை இழுக்குது. ஆப்பிள்னா அது ஒரு பிராண்டு, அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்குது பாருங்கள். ஆப்பிள்னா ஒரு ஈர்ப்பு இருக்குது பாருங்கள். கூகுள் கம்பெனின்னா ஒரு ஈர்ப்பு இருக்குது பாருங்கள், ஒரு பிராண்டு. அதை போல் இன்றைக்கி இஸ்ரேல் என்ன ஆக்கிட்டாங்க, ஒரு பிராண்ட் ஆக்கிட்டாங்க. இஸ்ரேல் அப்படின்னு சொன்னால் ஜனங்கள் என்ன செய்யப்படுறாங்க, ஈர்க்கப்படுறாங்க. ஜனங்கள் ஈர்க்கப்படுறாங்க. என்னிடத்தில் ஒரு தம்பி கேட்டான், அண்ணே நீங்கள் இஸ்ரேலை பற்றி நிறையா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறீங்களா, நம்ம அதெல்லாம் கேப்சர் பண்ணி வீடியோ போட்டுருவோம்னே, வீடியோ போட்டால் நிறையா ரீச் ஆகும் அப்படின்னு. நீ வீடியோ போடுறோன்னு சொல்கிறது நல்லது, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற உள்நோக்கம் என்னது ரொம்ப தப்பு. ஜனங்களை இழுக்கிறதுக்கு இதை என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் பயன்படுத்தக்கூடாது. எந்த விதத்திலும் விசுவாசியை பார்க்கிலும் யூதன் மேம்பட்டவன் அல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவன் இந்த உலகத்தில் எந்த உச்சத்தில் வேணாலும் இருக்கட்டும், அவனை பார்க்கிலும் அதிகமான உச்சத்தில் உங்களை வைக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்போ நல்லா கவனிங்க. இதைத்தான் பவுல் அவங்களுக்கு சொல்கிறார். எந்த விதத்தில் நீங்கள் போய் இப்படி இப்படி போய் விருத்த சேதனம் பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்களே, உங்களுக்கு புத்தி இல்லையா, என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டு திரும்ப அவங்களுக்கு அந்த ஆதியிலிருந்து ஆணாலிருந்து ஆரம்பித்து எல்லா உபதேசத்தையும் திருப்பி எழுதி நினைப்பூட்டுறார். திரும்ப சொல்கிறார். சுவிசேஷம் 3வது அதிகாரத்தை நீங்கள் வாச்சிங்கன்னா தெரியும். சுவிசேஷத்திலிருந்து என்ன செய்கிறார், ஆரம்பித்து வரிசையாக வர்றார். சரியா, இப்போ நம்ம 1வது அதிகாரத்திலிருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். நமக்கு வேறு வழி இல்லை. 1, 2 அதிகாரங்களை நம்ம இப்போ வாசிச்சுருவோம், வேகமாக வாசிச்சுருவோம். ஏன்னா சில வசனங்கள் அங்கங்கே கொஞ்சம் கருகலான வசனங்கள் இருக்கும், அதற்கான இன்டர்பிரிட்டேஷனை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அப்புறம் நம்ம டைரெக்டாக 3க்கு போயிட்டோம்னா இது ரெண்டையும் பார்க்கலை அப்படிங்கிற ஒரு மனக்குறை ஆயிரும் இல்லையா. அதனால் 1ஐயும் 2ஐயும் இப்போ வாசிக்கலாம். அவங்க மைக்லையும் வாசிக்கட்டும் வெப்சி, ப்ளஸ் நீங்களும் என்ன செய்யுங்க, சேர்ந்து வாசிங்க. அங்கங்கே இருக்கிற சில கருகலான வார்த்தை பொதுவாக இந்த 1, 2 ஈஸியாக விளங்கிடும், ஈஸியாக விளங்கிடும். அந்த அதில் இருக்கிற மற்ற காரியங்கள், 1, 2 விளங்காத காரியங்களை மட்டும் நம்ம இன்டர்பிரிட்டேஷன் பார்த்துட்டு நேரடியாக என்ன எதுக்குள்ளே போக போகிறோம், 3வது அதிகாரத்திலிருந்து சுவிசேஷத்துனா என்னன்னு ஆரம்பித்து என்ன செய்ய போகிறோம், ட்ராவல் ஆக போகிறோம். சரியா, எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். கலாத்திய நிருபம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின. தயவுசெய்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். நாடிக்கடி சொல்லுகிறது உண்டு, வேத தியானம்ங்கிறதே உங்க கண்ணு வார்த்தையை என்ன செய்யணும், பார்க்கணும். உங்க வாய் வார்த்தையை என்ன செய்யணும், பேசணும். உங்க காது வார்த்தையை கேட்கணும். இந்த மூணு சேர்ந்து வேலை செஞ்சாதான் அந்த வார்த்தை உங்க ஆத்மாவுக்குள்ள போகும். இந்த மூணில் எது ஒன்று மிஸ் ஆனாலும் அங்கே பிரச்சனை தான். ஒருவேளை உங்களுக்கு வேதம் வாசிக்க தெரியலன்னா பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. நீங்கள் வார்த்தையை கேளுங்க, வார்த்தையை பேசுங்க. ஆனால் வேதத்தை உங்களால் வாசிக்க முடியும்னா நீங்கள் நல்லா வாயத்தை கண்ணால் வார்த்தையை பாருங்க, அதை உங்கள் வாயினால் வாசிங்க, அதை உங்கள் காதுகள், நீங்கள் வாசிக்கிறத உங்கள் காதுகள் என்ன செய்யணும், கேட்கணும். சரியா, அப்படி கேட்டுச்சுன்னா அந்த வார்த்தை உங்களுடைய இருதயங்களுக்குள்ளே என்ன செஞ்சிடும், போயிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, வாசிங்க பார்க்கலாம். 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல. போதும். அப்படின்னா என்ன பிரதர், மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல அப்படின்னா என்ன, நான் என்ன சொல்ல வர்றாருன்னா பவுல் இதை எழுத ஆரம்பிக்கிறப்பவே நல்லா கேட்டு அவர் சொல்றது, நல்லா கேட்டுக்குங்கப்பா. என்னை அப்போஸ்தலனை ஆக்குனது ஒரு பெரிய கூட்டம் அல்ல. மனுஷர் அப்படின்னா ப்ளூரல், ஆங்கிலத்தில் ஃப்ரம் த மென் அப்படின்னு இருக்கும், எம்இஎன் மென் அப்படின்னு இருக்கும், ஃப்ரம் ப்ளூரல் இருக்கும். மனுஷர் அப்படின்னா ப்ளூரல், நிறைய மனிதர்கள், பெரும் கூட்டம், ஒரு குரூப்பு. இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இங்கே பாருங்கப்பா, என்னைய அப்போஸ்தலனா அழைச்சது ஒரு பெருங்கூட்டம் கிடையாது. ஏதோ எருசலேமில் இருக்கிற அப்படியே யூதர் ரபிகள்லாம் சேர்ந்து, அப்போஸ்தலர்கள்லாம் சேர்ந்து, அப்படியே பெருங்கூட்டம் சேர்ந்து என்னைய அப்போஸ்தலனா ஆக்கலை. சரியா, பெருங்கூட்டம் தேவையில்லை எனக்கு. அவர் சொல்ல வர்றது, பெரிய கூட்டத்தை நம்பி நான் ஊழியத்துக்கு வரல. அடுத்து அடுத்து, மனுஷராலும் அல்ல, அடுத்து மனுஷன் மூலமாயும் அல்ல, அல்லது ஏதாவது ஒரு ஆள், ஒரு கூட்டம் இல்லைன்னு முதல்ல அடுத்து சொல்றாரு, ஒரு சிங்கிள் ஆள், ஒரு சிங்கிள் ஆள், யாரோ ஒரு பேதுருவோ, தலைமை அப்போஸ்தலர் இல்லையா. நம்ம இப்போ நம்ம வழக்கு சொல்ல சொன்னோம்னா அவரை ஃபஸ்ட்டு பிஷ அது போப்பாண்டவர்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆள் இல்லையா பேதுரு, ரொம்ப பெரிய ஆள் இல்லை. ஆண்டவர் அவர்கிட்டே சொன்னாரே, உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னு சொன்னாரே. இல்லை பிலிப்பு மாதிரி
இல்ல யோவான் மாதிரி, இல்ல கேபா அது யாக்கோபு மாதிரி தூண்களாக எண்ணப்பட்ட அந்த மூணு பேர், இப்படி தனி ஆட்கள் யாரோ ஒரு பெரிய ஆள், அவங்களும் என்னை அழைக்கல, அவங்களும் என்னை அழைக்கல. அவர் சொல்றது திருப்பி வாசிங்க, திருப்பி வாசிங்க. ஒரு பெருங்கூட்டமும் என்னை ஏற்படுத்தல, அல்லது ஏதோ ரொம்ப வல்லமையில் சிறந்த செல்வாக்கு பெற்ற யாரோ ஒரு தலைவன், ஒரு சிங்கிள் மேன், ஆங்கிலத்தில் பை மேன் அப்படின்னு இருக்கும் சிங்குலரா, ஒரு சிங்கிள் மேன் என்னை அழைக்கல. வாசிங்க, வாசிங்க பார்க்கலாம், வாசிங்க பார்க்கலாம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நானும் போதும். இப்ப பவுல் இந்த நிருபத்தை எழுதும் போதே சொல்றாரு, என்னை அப்போஸ்தலனா ஆக்குனது பெருங்கூட்டம் கிடையாது, என்னைய அப்போஸ்தலனா மாற்றினது ஒரு செல்வாக்கு பெற்ற தலைவன் அல்ல, என்னைய அப்போஸ்தலனா மாற்றினது எனக்கு தரிசனம் கொடுத்தாருல்ல, எனக்கு தரிசனம் கொடுத்தாருல்ல, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானேன்னு சொல்லி எனக்கு தரிசனம் கொடுத்தார்ல அந்த இயேசுவும், அந்த இயேசுவை உயிரோட எழுப்பின பிதாவும் சேர்ந்துதான் என்னைய அப்போஸ்தலனாக்கி இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும், எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நல்லா கவனிச்சுக்குங்க சிஸ்டர், கவனிச்சுக்குங்க பிரதர். கலாத்திய நிருபத்தின் முதல் அதிகாரம், முதல் வசனம், முதல் வாக்கியம் உங்களுக்கு சொல்லுகிறது என்னன்னா, உங்களை ஊழியத்துல உயர்த்த ஒரு பெருங்கூட்டம் தேவையில்லை, உங்களை ஊழியத்துல உயர்த்துகிறதற்கு ஒரு செல்வாக்கு பெற்ற தலைவன் தேவையில்லை. அவங்கெல்லாம் இருந்தாதான் பிரதர் அப்படியே ஊழியத்துல ஷைன் பண்ண முடியும். தெரியுமா பிரதர், எங்க சபையில ஒரு 30 ஆத்மா அப்படியே போயிருச்சு பிரதர், ஒரு கூட்டமே போயிருச்சு பிரதர். பிரதர், எங்களுடைய சபையில முக்கியமான ஒரு மூப்பரா இருந்தவர், லீடரா இருந்தவர், செல்வாக்கு பெற்றவரா இருந்தவர் விட்டுட்டு போயிட்டாரு பிரதர். பிரதர், நான் இன்னும் ஊழியத்தில் மேலே வரல, அல்லது குடும்பத்தில் இன்னும் எனக்கு ஆசீர்வாதங்கள் வரல, காரணம் என்னென்னா எல்லாரும் கூட்டமாக ஒரு பக்கம் நிற்கிறாங்க பிரதர், எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை பிரதர், நான் மட்டும் தனி, எங்கள் குடும்பம் மட்டும் தனி பிரதர், மற்றவங்கள்லாம் ஒன்று பிரதர், கூட்டு பிரதர் சொல்லுவாங்களா பிரதர், எங்கள் அண்ணன் தம்பி 7 பேர் பிரதர், எங்களை மட்டும் தனியாக ஒதுக்கி விட்டாங்க பிரதர், தனியாக ஒதுக்கி விட்டாங்க பிரதர், அவங்கெல்லாம் ஒன்றா கூட்டமாக இருக்கிறாங்களே, குரூப்பாக இருக்கிறாங்களே. இல்லைன்னா எங்கள் குடும்பத்தில் பிரதர், எங்கள் மூத்த அண்ணன் இருக்கார் பாருங்க, அவர் கொஞ்சம் செல்வாக்கான ஆள் பிரதர், அவர் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டாக நின்று இருந்தார்னு வைங்களே, நான் கொஞ்சம் மேலே வந்திருப்பேன் பிரதர். எங்கள் ஸ்தாபனத்து தலைவர் இருக்கார்ல, அவர் செல்வாக்கான ஆள் பிரதர், அவர் கொஞ்சம் என்னை கையை காட்டி தூக்கி விட்டுருந்தாருன்னா நான் அப்படியே மேலே வந்திருப்பேன் பிரதர். இல்லை பிரதர், இல்லை சிஸ்டர், உங்களை உயர்த்துகிறதற்கு பெருங்கூட்டம் தேவையில்லை, பெரிய குரூப்பு தேவையில்லை, உங்களை உயர்த்துகிறதற்கு செல்வாக்கு அந்தஸ்து பெற்ற தலைவன் தலைவி தேவையில்லை, உங்களை உயர்த்துகிறதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின பிதாவும் போதுமானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும், எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பவுல் என்ன தைரியம் பாருங்க, இத்தனை அப்போஸ்தலர்கள் இருக்காங்க, இவ்வளவு செல்வாக்கு பெற்றவர்கள் இருக்காங்க, அத்தனை பேர் முன்னாடி தில்லா தைரியமா டிக்ளேர் பண்றாரு, என்னைய அப்போஸ்தலனா ஆக்குனது இந்த பெருங்கூட்ட அப்போஸ்தலர்கள் அல்ல, என்னைய அப்போஸ்தலனா ஆக்குனது செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் அல்ல, என்னை அப்போஸ்தலனா ஆக்குனது எனக்காக மரித்து உயிர்த்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என்ன ஒரு போல்னஸ் பாருங்களேன், ஆச்சரியமா இல்லை? அதான் பவுல்ங்கிறது இல்லையா, எதையுமே மனுஷன் கண்டுக்க மாட்டார், என்ன சூழல், அப்போஸ்தலர்களை பகைச்சிக்கிட்டா என்ன ஆகும், இப்படி எல்லாம் சொன்னோம்னா என்ன பண்ணிடுவாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்களே, நம்ம சொல்றது அப்புறம் காது கொடுத்து என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்களே,
நம்ம 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 வழக்கத்துக்கு சொல்லவா, நம்ம வழக்கத்துக்கு சொல்லவா, இப்படியெல்லாம் நம்ம பெரிய தலைவர்களை குறித்து ஏதாவது பேசணும்னா நம்மளை ஊழியத்துக்கு அழைக்க மாட்டாங்களே, இப்படியெல்லாம் சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிச்சோம்னா நம்மளை அப்படியே மட்டம் தட்டி உட்கார வச்சிருவாங்களே, விமர்சிப்பாங்களே, கடினமாக சொல்லுவாங்களே, அல்லது நம்மளை அங்கீகரிக்க மாட்டாங்களே, எதை குறித்தும் கவலைப்படுறது கிடையாது. சத்தியம்னு தேவனிடத்திலிருந்து வார்த்தை வந்துருச்சுன்னா தைரியமாய் பிரகடனப்படுத்தி விடுவார் பவுல். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் இந்த 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 இதெல்லாம் எழுதுறதுக்கு 17 வருஷம் காத்திருந்தாராம். இதை பெறுவதற்கே இந்த இந்த வெளிச்சத்தை புதிய அதெல்லாம் வாசிக்க போகிறோம் சரியா, இந்த புது உடன்படிக்கையின் வெளிச்சத்தை பெறுவதற்கே 3 வருஷம் காத்திருந்தாராம். பெற்று 14 வருஷம் போதிக்கிறார். அங்கீகாரம்லாம் இன்னும் கிடைக்கல அவருக்கு, எருசலேம்ல இருந்து அங்கீகாரம்லாம் வரல. அப்படி இருந்த போதிலும் கூட தைரியமா சொல்றாரு, என்னைய அப்போஸ்தலன ஆக்குனது இவங்க யாரும் கிடையாது. ஹலேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப சொல்லுங்க, ஒரு பெருங்கூட்டம் உங்களை அங்கீகரிக்கணும்னு விரும்புறீங்களா? ஒரு பெரிய தலைவர் உங்களை அங்கீகரிக்கணும்னு விரும்புறீங்களா? அல்ல கர்த்தரிடத்திலிருந்து அங்கீகாரம் வரணும்னு விரும்புறீங்களா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப சொல்லுங்க, அந்த பெருங்கூட்டம் உங்களை அங்கீகரிக்காம இருக்கிறது நல்லதா கெட்டதா? அது ரொம்ப நல்லது பிரதர், அங்கீகரிக்காம விட்டாங்களே ரொம்ப சந்தோஷம் நினைங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்த பெரிய தலைவர் உங்களை தூக்கி விடாமல் உயர்த்தி விடாமல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் உங்களை அப்படியே கைவிட்டு விட்டாங்க பாருங்க, நட்டாத்தில் விட்டாங்க பாருங்க, அதை குறித்தெல்லாம் புலம்பாதீங்க. அது உண்மையாகவே உங்களுக்கு கர்த்தர் செய்த மாபெரும் தயவாக இருக்கிறது. ஏன்னா தெய்வம் மற்ற மனிதர்கள் உங்களை அடையாளப்படுத்துகிறத அவர் விரும்பலை, அவரே உங்களை அடையாளப்படுத்தி காட்டணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல. என்ன வார்த்தை பார்த்தீங்களா? பவுல் ஆரம்பிக்கும் போதே சொல்கிறார், இங்கே பாருங்கப்பா, நான் யாரை குறித்தும் கவலைப்படுற எல்லாம் கிடையாது, நான் சத்தியத்தை என்னென்னு சொல்லிடுவேன், சத்தியமாக பேசிடுவேன், நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலைனாலும் சரி. ஏன்னா நீங்கள் ஏதாவது என்னை அப்போஸ்தலன் பதவியிலிருந்து விலக்கி வைக்கவோ தள்ளி வைக்கவோ முயற்சி பண்ணி அதுக்கெலாம் நான் கவலைப்படுறாள்லாம் கிடையாது. ஏன்னா இந்த அப்போஸ்தலர் பதவியை நான் இவர்களிடத்திலிருந்து பெறலை, நான் யாரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறேன்? சத்தமாக சொல்லுங்கள். நல்லா கவனிங்க பாஸ்டர், நான் ஊழியத்தில் இருக்கிறவங்க நிறையா இருக்கிறீங்க, ஸ்தாபனங்களில் இருக்கிறவங்க நிறையா இருக்கிறீங்க, நல்லா கவனிங்க. யாரும் உங்களை தள்ளி விட்டுருவாங்களோ, அங்கீகரிக்காமல் புறக்கணிப்பாருங்களோ, அல்லது நமக்கு எதிர்காலம் இல்லாமல் போயிருமோ, அந்த பயம்லாம் நமக்கு வேண்டியதே கிடையாது. ஏன்னா நாம் இந்த உலகத்தில் இருக்கிற நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பி வாழ போகிறது கிடையாது. இந்த உலகத்தில் நாசியில் சுவாசம் இருக்கு, சுவாசம் வச்சிருக்கிற எந்த மனுஷனையும் நம்பி நீங்கள் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு நாசியில் சுவாசத்தை கொடுத்த கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ தைரியமாக முதல் வசனத்தில் டிக்ளேர் பண்ணிட்டார், அதாவது கடந்த காலத்தை குறித்தும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. எதிர்காலத்தில் அப்போஸ்தலர்கள்லாம் சேர்ந்து தள்ளி கிள்ளி வச்சிருவாங்க. ஏன்னா அப்போஸ்தலர்கள் பழைய ஆட்கள்லாம் பழைய உடன்படிக்கையும் கை கொள்றவங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சுக்கிறாங்க, பேதுரு அனவிருத்த சேதனம் பண்ணுவார், அவர் மற்றவங்களையும் பண்ண சொல்லுவார் இல்லையா. அவங்கெல்லாம் யூதர்களாக இருக்கிறதுனால பழைய உடன்படிக்கையிலையும் இருக்கிறாங்க, புதிய உடன்படிக்கையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கை கொண்டுகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து தன்னை தள்ளி வச்சிருவாங்களோ, தனக்கு எதிர்காலம் இல்லாமல் போயிருமோ, அந்த பயம்லாம் கிடையாது. அந்த பயமே கிடையாது. ஃபியூச்சரை குறித்து எந்த கலக்கமும் கிடையாது. எதிர்காலத்தை குறித்து இந்த தலைவர் ஏதாவது நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிட்டா என்ன செய்யறது, அவதூறு ஏதாவது சொல்லிட்டா என்ன செய்யறது, அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா முடிஞ்சு போச்சே, என் குடும்பத்தில் பெரிய ஆள், அவரை எப்படி நான் பகைச்சு, அந்த பேச்சே கிடையாது. தைரியமாக போல்டாக இங்கே பார், யாரை குறித்து அப்படியே சொல்லுவார், கீழே வாசிக்கும் போது சொல்லுவார், அதில் ஒன்றை குறித்து கூட நான் கவலைப்பட மாட்டேன். என்னவா என் கலாத்திய நிறுவத்தை கீழே வாசிப்போம்ல, வாசிக்கும் போது தெரியும். என்னவா அதில் நிறைய காரியங்கள் இருக்குது அவருக்கு பிரச்சனை, அதில் ஒன்றை குறித்து கூட நான் என்ன செய்ய போகிறது கிடையாது, கவலைப்பட போகிறது கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கடந்த காலத்தை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் கவலையற்றவர்களாய் கர்த்தர் நம்மளை வைத்து வைத்திருப்பாராக. அல்லேலூயா. சரி, இப்போ விளங்குதா? மனுஷராலும் அல்ல. திருப்பி வாசியம் பார்க்கலாம், ஒன்றுல இருந்து வாசியம் பார்க்கலாம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவின்
கிறிஸ்துவினாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் ஏன் அப்படி சொல்றாருனா அவருக்கு தரிசனமாகி அவர் அப்போஸ்தலரா அழைத்தது யாருதான் இயேசு கிறிஸ்து தானே. அதனால தைரியமா பவுல் எல்லா இடத்துலயும் அப்படிதான் சொல்லுவார், என்னை முதல்ல அழைச்சது இயேசு தான் அப்படின்னு தைரியமா எல்லா நிருபத்திலையும் நீங்க கவனிச்சு பாருங்க, முதல்ல அதைத்தான் எழுதுவார், என்னை அழைச்சது இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, வாசிங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மறித்தோரில் இருந்து எழுப்பின. அவர் அவரா வந்து அழைக்கல, அவருக்கு ஒருத்தர் கட்டளையிட்டு இருக்கிறார், அவருக்கு ஒருத்தர் சொல்லி இருக்கிறார். அவர் யாருடைய சித்தத்தின்படி என்னை அழைச்சார்னா, அவரை இயேசுவை மறித்தோரில் இருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நான் நானும் என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். உங்களை இப்ப இதுவரைக்கும் இது எத்தனை வசனம்? அப்ப என்ன செய்தி முடிஞ்சிருக்கு? இப்ப வெரி குட், வாழ்த்து செய்தி, நல்ல அப்டேட்டில் இருக்கீங்க, தேங்க்யூ. வாழ்த்து செய்தி என்ன செஞ்சிருக்கு? முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ அடுத்து என்ன ஆரம்பிக்க போகிறாரு? கடிந்து கொள்ளுதல் என்ன செய்ய போகிறாரு? ஆரம்பிக்க போகிறார். வாசிங்க பார்க்கலாம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருந்தார்களே அல்லாமல் வேறே அல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. திருச்சபையில் விருத்த சேதனம் பண்ணிட்டாங்க இல்லையா? விருத்த சேதனம் பண்ணிட்டாங்க இல்ல, உடனே ஒரு பெரும் கூட்டம் இவருக்கு எதிர்ப்பாக மாறிவிட்டது. ஒரு பெரும் கூட்டம் எதிர்ப்பாக மாறிடுச்சு. அது எப்படி நீங்கள் பழைய உடன்படிக்கையின்படி விருத்த சேதனம் செய்யக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம் வைக்கலாம்னு சொல்லி ஒரு பெரும் கூட்டம் மாறிடுச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள்லாம் எனக்கு எதிர்ப்பாக இருக்கிறீங்க. நிறையா பேர் இந்த புது உடன்படிக்கையை, கிறிஸ்துவை பற்றின நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு புது உடன்படிக்கையை கை கொள்ளுகிறதுல கவனம் வைக்கிறத விட பழைய உடன்படிக்கையின்படி நான் யூதனாகணும், நான் வந்து ஆபிரகாமின் சந்ததி ஆகணும், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஆனால் இந்த கூட்டம் யாரையும் என் பக்கம் இழுக்கிறதுக்காக நான் இதை எழுதலை. அவர் சொல்கிறத பாருங்கள், எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு பாருங்கள். நான் அப்போஸ்தலனாகிறது தேவனால் ஆயிட்டேன். அடுத்து நீங்கள்லாம் எனக்கு எதிராக நிற்கிறீங்க பாருங்கள், உங்களையெல்லாம் என் பக்கம் இழுக்கிறதுக்காக நான் இந்த நிருபத்தை என்ன செய்யலை, எழுதலை. அப்போ அவர் என்ன சொல்கிறாருனா, என்ன சொல்ல வர்றாருனா, இங்கே பாரு, ஆண்டவர் தான் என்னை ஊழியக்காரனாக்குனாரு, நான் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன், கேட்டால் கேளு, கேட்கலைனா ஆனால் உன்னே என் பக்கம் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நான் இதை எழுதுகிறேன்னு என்ன நினச்சிடாத. நான் மனுஷரையா தேவனையா யாரை பிரியப்படுத்த பார்க்குறேன்? நான் மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கல, நான் யாரை மட்டும்தான் பிரியப்படுத்த பார்க்குறேன்? தேவனை மட்டும்தான் பிரியப்படுத்த பார்க்குறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்?
கர்த்தருக்குள்ள ஒரு வார்த்தையை உங்கள்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்டாக சொல்கிறேன். நிச்சயமாக மதுரை பட்டணத்தில் எழுப்புதல் வரத்தான் போகுது. நிச்சயமாக இந்த தேசத்தில் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வரதான் போகிறா. உங்களையெல்லாம் ஆண்டவர் ஆண்டவர் அக்கினி பிளம்புகளாய் மாற்றி பயன்படுத்த தான் போகிறா. எத்தனை பேராமேன்னு சொல்ல முடியும். ஆனால் பயன்படுத்துகிற நாட்களில் ஆவியானவர் உங்களுக்கு என்ன சத்தியத்தை சொல்கிறாரோ தைரியமாய் தைரியமாய் எந்த மனுஷனுக்கும் பயப்படாமல் ஆவியானவர்கிட்ட இருந்து தான் வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஏன் ஏழு தடவை கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. அது கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சுன்னு சொன்னால் அந்த வெளிப்பாட்டை சொல்லுகிறதற்கு எதை குறித்தும் பயப்படாதீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஏன் இதை நான் சொல்லுகிறேன்னு சொன்னால், எப்படி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் காலத்தில் பவுலுக்கு இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்ததோ, அதை போல இனி இயேசுவை பிரசங்கிக்கிற போது, புது உடன்படிக்கையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற போது கண்டிப்பாக எதிர்ப்புகள் வரும் வரும். ஆனாலும் நாம எந்த மனுஷரையும் நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு பிரசங்கம் பண்ணலை. நம்ம யாரை நாடிதான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இதை மனதில் தைரியமாக நல்லா நிறுத்தி வைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன வெளிப்பாடு தருவீரோ அந்த வெளிப்பாட்டை நீர் தருகிற வண்ணமாகவே அப்படியே ஜனங்களிடத்தில் ப்ரெசன்ட் பண்ண நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்படியே சொல்லிடுங்க. நம்ம யாரும் எந்த மனுஷரையும் நம்ம பக்கம் இழுக்க அல்ல, எந்த மனுஷரையும் பிரியப்படுத்தவும் அல்ல. நம்ம யாரை நாடி நாடிதான் நம்ம பிரசங்கிக்கிறோம்? சத்தமாக சொல்லுங்க, தேவனை நாடிதான். இந்த உணர்வு இருந்தால் உங்களை ஊழியத்தில் எந்த உச்சத்துக்கு கொண்டு போக முடியுமோ அந்த உச்சத்துக்கு கொண்டு போகிறதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட பவுலத்தான் கர்த்தர் முதல் இந்த பூமியிலே வச்சு தரிசனம் கொடுத்துருக்கலாம். இல்லை, முதல் முதல்ல தரிசனமானார்ல இயேசு கிறிஸ்து, அதை போல தரிசனம் கொடுத்துருக்கலாம். பூமியிலே வச்சு காரியங்களை காட்டியிருக்கலாம், அல்லது இப்போ வானமண்டலங்களுக்கு எடுத்திருக்கலாம். அதுவும் இல்லாமல் பூமியிலேயும் வைக்கல, வானமண்டலங்களுக்கு கொண்டு போயிருக்கலாம். அல்லது முதலாம் வானத்தில் வச்சு தரிசனம் கொடுத்துருக்கலாம், அங்கேயும் இல்லை. ரெண்டாம் வானத்தில் வச்சு தரிசனம் கொடுத்துருக்கலாம், அங்கேயும் இல்லை. மூன்றாவது வானத்தில் பிதாவாகிய தேவன் மகிமையின் சிங்காசனத்தில் மகிமையாய் வீற்றிருக்கிறார் பாருங்க. அந்த மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்து தன்னை வெளிப்படுத்த காரணம், நான் எப்படி என்னை வெளிப்படுத்துகிறேனோ அப்படியே இவன் ஜனங்களிடத்தில் அதை அறிவிக்க வல்லமை உள்ளவனாக இருக்கிறான். அல்லேலூயா. ஏன் பேதுருவை எல்லாம் விட்டுட்டு இவரை மட்டும் மூணாம் வானம் மட்டும் எடுக்கணும்? பேதுருக்கு பூமியில தரிசனமா இல்லையா? பூமியில வச்சுதானே ஒரு கூடை இறங்கி வந்துச்சு இல்ல? கூடையில மிருக ஜீவன்கள்லாம் இருந்துச்சுல, அது எங்க வச்சு கொடுக்கப்பட்டது அவருக்கு? பூமியில. ஏன் பவுலுக்கு மட்டும் என்ன, இவரை இங்கிருந்து எங்கே எடுத்துக்கொண்டு போனாரா? மூணாம் வானத்தில் கொண்டு போய் வச்சு. பிதா இருக்கிற ஸ்தலம் அது, பிதா இருக்கிற இடம் அது. எங்கள் வெளிப்படுத்தல் படிக்கும்போது தெரியும் இல்லையா, முதலாம் வானத்தில் ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க, செகண்ட் இதில் ஒரு பரிசுத்தவான்கள் கேட்டகரியெலாம் இருப்பாங்க, மூன்றாவது வானத்தில் மகிமையுள்ள தேவன் பிதாவாகிய தேவன் வீற்றிருக்கிறார். அவ்வளவும் மகிமையுள்ள பிரசன்னம். இவர் முதலாம் வானம் இல்லை, ரெண்டாவது வானம் இல்லை, எந்த வானம் வரைக்கும் எடுத்தாங்களாம்? அப்போ மூன்றாம் வானம் வரைக்கும் இவருக்கு எடுக்கப்பட்டு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டதுன்னா காரணம் என்னென்னா, கொடுக்கப்படுகிற வெளிச்சத்தை கொடுக்கப்படுகிற வெளிப்பாட்டை தைரியமாய் கொடுத்த வண்ணமாகவே அப்படியே ஜனங்களிடத்தில் ப்ரெசன்ட் பண்ணுகிற திராணியும் தைரியமும் பவுலுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர்கிட்ட அப்படி கேளுங்க, ஆண்டவரே நான் போய் ஊழியம் செய்யும்போது ஊழியம் செய்யும்போது உங்கள் வார்த்தைகள் வல்லமையுள்ள வார்த்தைகளாக இருக்கணும்னா இது அவசியம். ஊழியம் செய்யும்போது அந்த கூட்டத்தில் யார் இருக்கா, அவங்க என்ன நினைப்பாங்க, இதை ஏற்றுக்குவாங்களா மாட்டாங்களா, நான் சொல்கிற சத்தியத்தை ஏற்றுக்குவாங்களா மாட்டாங்களா, கேட்பாங்களா இல்லையா, எதிர்ப்பு வருமா வராதா, இதெல்லாம் நான் பார்க்க போகிறதில்லை. ஆண்டவரே நீர் எனக்கு சொல்வீரானால். ஏன்னா இயேசுவினுடைய மெத்தடே அதுதான், நான் உன்னையும் என்னுடைய சுயமாக எடுத்து கொடுக்கல, நான் வந்து யார்த்த என் பிதாவினிடத்திலே கண்டவைகளையும் கேட்டவைகளையுமே உங்களுக்கு அறிவிக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ இயேசு கிறிஸ்துவே எப்படி ஊழியம் செஞ்சார்னா, பிதாட்ட என்ன கேட்டாரோ அதைத்தான் அவர் அறிவித்தார்.
தேவ நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது அதுதான். பவுலுக்கு மட்டும் ஏன் பிரதர் இவ்வளவு நிருபங்கள், இவ்வளவு வெளிப்பாடு, ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் மனுஷன் அப்படியே வெளிச்சங்களை வெளிப்பாட்டை அப்படியே புதைச்சு 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 இந்த பர்சுக்குள்ளே ஏதாவது பணத்தை திணிக்க முடியலன்னா பேக்குக்குள்ளே கண்ட இடத்துலலாம் திணிப்போம் பாருங்க. அது மாதிரி அவருடைய நிருபங்களில் ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் வாக்கியத்துக்குள்ளேயும் வெளிச்சங்களை வெளிப்பாட்டை உள்ள அப்படியே சொருகி 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 வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா தெய்வம் பவுலை நம்பினார். நான் என்ன சொல்கிறனோ அப்படியே இதை ஜனங்களுக்கு சொல்லிடுவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதனால தான் அவர் சொல்கிறார், மனுஷரையா தேவனையா யாரை நான் நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பார்த்து நான் போதிக்கிறவனாக இருந்தால் நான் ஊழியக்காரனே அல்ல. நான் யாரை தான் நாடி போதிக்கிறவனாக இருக்கிறேன்? தேவனை தான் நாடி நான் போதிக்கிறேன். சரியா? சரி, இப்போ கடிந்து கொள்கிறாரா? கடிந்து கொள்கிறாரா? அடுத்து என்ன ஆரம்பிக்க போகிறாரு சொல்லுங்க. நான் எப்படி அப்போஸ்தலன் ஆனேன் அப்படின்னு ஆரம்பிக்க போறார். சரியா? வாசிக்கலாமா? கொஞ்சம் வேகமா வச்சிருவோமா? வாசிங்க பார்க்கலாம், வாசிங்க பார்க்கலாம். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் சுவிசேஷத்தை மனுஷனுடைய யோசனையின்படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாலாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகர் பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்து எடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் அது கொஞ்சம் புரிய மாட்டேங்குது இல்லையா? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க பாருங்கப்பா, நான் அப்போஸ்தலன் ஆனது தேவனால தான் ஆயிருக்கிறேன். அதனால் உங்களை பிரியப்படுத்துறதுக்கெலாம் நான் இதை பேசலை, உங்களை பிரியப்படுத்துறதுக்கெலாம் நான் இதை எழுதலை. நீங்கள் கேட்டால் கேளுங்க, கேட்கலைன்னா போங்க, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் தேவன் என்கிட்ட சொல்லிட்டாரு, நான் எழுதுகிறேன் உங்களுக்கு, அவ்வளோதான். அடுத்து நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் இந்த யூத குலத்தில் பிறந்து நீங்கள்லாம் யூதர் ஆகணும்னு விருத்த சேதனம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா கலாத்தியர் இப்போ என்ன ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்க யூத மதத்தில் சேரணும், யூதர்களாக மாறணும், ஆபிரகாமின் சந்ததியாக மாறணும்னு நினச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, விருத்த சேதனம் பண்ணுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறார், நீங்கள்லாம் இன்றைக்கி தான் விருத்த சேதனம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் எந்த குலத்திலே பிறந்தவன்? யூத குலத்திலே பிறந்தவன். அது மட்டும் கிடையாது, இந்த சபையை இவங்க இந்த மாதிரி யூத குலத்தை சீர்குலைக்கிறாங்கன்னு சொல்லி சபையை எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் ஒரு காலத்தில் உபத்திரவப்படுத்தினேன். அப்போ இந்த புது உடன்படிக்கையினுடைய வெளிச்சத்தை எனக்கு கொடுக்கிறதுக்கு தேவன் ஆயத்தமாயிட்டார். அப்ப தேவன் பவுல்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார், பவுலிடத்திலே பேச ஆரம்பிக்கிறார். இல்ல, நீ பழைய உடன்படிக்கையை முன்னிட்டு இப்படி சபையை உபத்திரவப்படுத்திட்டு இருக்கிற, அது தப்பு. பழைய உடன்படிக்கையை முடிச்சுட்டேன், ஒரு புது உடன்படிக்கை வந்துருச்சு, இந்த புது உடன்படிக்கையினுடைய காரியங்களை எல்லாம் நான் உனக்கு வெளிப்படுத்த போறேன். நீ உட்கார்ந்து கேளு, நீ தான் நிருபங்களை எழுதணும், புது உடன்படிக்கையினுடைய சபைகளை ஏராளமாக ஏற்படுத்தணும்னு பவுல்கிட்ட இப்போ தேவன் பேச ஆரம்பிக்கிறார். எப்படி இருக்கும் பவுலுக்கு? இவர் ஏற்கனவே கமாலியலுடைய பாதத்தில் அமர்ந்து வளர்ந்தவர், பழைய உடன்படிக்கையில் என்ன பண்ணுன ஆள், அப்படியே தேறினவன், ஊறி போன மனுஷன். அதை முன்னிட்டு தான் இவன் சபையை போய் தொந்தரவு பண்ணுறான். நீங்கள் என்ன என் உடன்படிக்கையெல்லாம் விட்டுட்டு என்னென்னமோ சொல்லிகிட்ருக்கீங்க, புது உடன்படிக்கைங்கிறீங்க, அதுங்கிறீங்க, ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிறீங்க, என்னென்னமோ சொல்லிகிட்ருக்கீங்க, அப்பவும் எடுக்கணும், ரசம் எடுக்கணுங்கிறீங்க, இதெல்லாம் என்ன மெத்தடு அப்படின்னு சொல்லி சபையை போய் உபத்திரவப்படுத்துகிறார். தேவனுடைய பேரை சொல்லியே தேவனுடைய சபையை உபத்திரவப்படுத்துகிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நீ சொல்கிறது தப்பு, நான் புது உடன்படிக்கையை கொண்டு வந்துட்டேன், நான் பழைய ஏற்பாட்டிலிருந்தே உனக்கு என்ன செய்கிறேன், உனக்கு வெளிப்படுத்துகிறேன், நீ ஆயத்தமாக இருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது பவுல் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் என்ன பண்ணாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஒரு ஸ்லாங்,
யூதர்களுடைய ஒரு வழக்கம். யார்த்தையாவது போய் ஆலோசனை கேட்பாங்கல்ல, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு காரியம்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு லேண்டு வாங்கணும் அல்லது ஏதோ ஒரு காரியம் அப்படின்னா போய் யார்ட்டையாவது போய் இது எப்படி செய்யலாமான்னு ஆலோசனை கேட்பாங்கல்ல, அதை யூதர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆலோசனை கேட்குறத நான் போய் எந்த மாம்சத்திட்டையும் எந்த ரத்தத்திட்டையும் பேசலை அப்படிம்பாங்க. ஏன்னா ஒரு மனுஷங்கிறவன் எது நிறைந்தவன், மாம்சமும் ரத்தமும் நிறைஞ்சவன் தானே. அதனால் அவங்களுடைய ஒரு ஸ்லாங் இது, அவங்களுடைய ஒரு பேச்சு வழக்கு இது. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நான் யோசனை பண்ணலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை பொதுமொழிவேற்பில் எடுத்துக்கொள்றீங்களா, அதே வசனத்தை பொதுமொழிவேற்பில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார்த்தையும் போய் கலந்து பேசலை, இது என்ன இப்படி ஒரு சத்தம் எனக்கு கேட்குதே, இப்படி ஏதோ புது உடன்படிக்கை எனக்கு வெளிப்படுத்த போகிறேன்னு சொல்கிறாரு, என் மனசில் அது வந்துகிட்டே இருக்கே, என்னால் அதை தாங்க முடியல, நான் என்ன செய்கிறது ஏது பண்ணுறது அப்படின்னு எந்த மனுஷன்ட்டையும் போய் கேட்கலையா. வாசியம் பார்க்கலாம், பொது மொழிபெயர்ப்பில் அதே வசனத்தை பொது மொழிபெயர்ப்பில் இந்த இந்த மாம்சத்தோ, நீ வேதத்தில் வாசிக்கும் போது ஒன்று ரெண்டு இடங்கள்ல இந்த வார்த்தை இருக்கும் சரியா, மகனை பற்றிய நற்செய்தியை, நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார், திருவுளம் கொண்டார், அப்பொழுது நான், அப்பொழுது நான் எந்த மனிதரிடமும், எந்த மனிதரிடமும், அதைத்தான் நமக்கு எப்படி போட்டிருக்கிறாங்க அந்த ஸ்லாங் அப்படியே கொடுத்துருக்காங்க, எந்த மாம்சத்தோடும் ரத்தத்தோடும், அதைத்தான் அங்க எப்படி சொல்றாங்க பொதுமொழிவேற்பில், எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை, கலந்து பேசவில்லை. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பவுல் இதெல்லாம் ரொம்ப தெளிவா இருந்தார், ரொம்ப தெளிவான ஆள் பவுல். ஆள் ஷார்ட்டா குட்டையா இருப்பாருன்னு சொல்லுவாங்க, ஆனா ரொம்ப தெளிவான ஆள். நல்லா கவனிங்க, சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா கலந்து பேசுறதுல என்ன இல்லை, தப்பு இல்லை. வேதமே நமக்கு சொல்லுது, அநேக ஆலோசனைக்காரரால் காரியம் என்ன செய்யும், வாய்க்கும், உறுதிப்படும்னு சொல்லுது இல்லையா. அது தப்பு இல்லை, ஆலோசனைக்காரர்கள் இருப்பது என்ன அல்ல, தப்பு அல்ல. ஆனால் ஆனால் மிக பெரிதான காரியங்களை கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுக்க நினைத்து உங்களால் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப விவரித்து இப்படி 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 இப்படிலாம் உன்னை வச்சு செய்ய போகிறேன் அப்படின்னு விவரித்து சொன்னால் கூட உங்களால் விசுவாசிக்க முடியாத பிரம்மாண்டமான காரியங்களை உங்கள்கிட்ட வந்து சொல்லும்போது தேவ ஆலோசனைக்கு காத்துருங்க, ஒரு நாளும் மனித ஆலோசனையை கேட்டு போயிடாதீங்க. இப்போ நான் உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன். ஒரு உங்கள் வீட்டில் ஒரு பீரோ இருக்கு, அதுக்குள்ளே 10,000 ரூபா இருக்குது, சாவி எங்கேயோ போயிடுச்சு, இப்போ திறக்கணும், திறக்கணும் சரியா. இப்போ அதை எப்படி திறக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல, உடனே பக்கத்தில் இருக்கிற யார்ட்டையாவது என்ன செய்வீங்க, கேட்பீங்களா கேட்க மாட்டிங்களா, சொல்லுங்கள் கேட்போமா. சரி, அதே உங்கள் வீட்டில் அண்டர் கிரவுண்டில் உங்கள் தாத்தா 100 கோடி ரூபாயை வச்சிட்டாரு, எவ்வளோ வச்சிட்டாரு, விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ யார்ட்டையாவது போய் கேட்பீங்க, இப்போ வழங்குதா, இப்போ சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதான் அதே தான். அப்போ மிகப்பெரிய காரியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் போது நீங்கள் ஆலோசனையில் பெரியவரான அவரிடத்துல தான் போகணும், ஏன்னா காரியம் பெருசு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும். சின்ன காரியங்களுக்கு ஆலோசனை கேட்கறது என்ன அல்ல, தப்பு அல்ல. அதை இதுதான் நீ ஆவியானுடைய லீடிங்கில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய ஜெபிக்க சொல்கிறது, வேதம் வாசிக்கிறதுலாம் எதுக்குன்னா இதுக்கு தான், ஆவியானோட இதை பற்றி ஆலோசனை கேட்கலாமா வேணாமா, இல்லை இதை பற்றி கேட்காது அப்படின்னா என்ன செஞ்சுக்கணும், நீங்கள் பேசாமல் நிறுத்திக்கணும் இல்லையா. இப்போ சின்ன விஷயங்கள்னா நீங்கள் கேட்குறது தப்பு இல்லை, ஆனால் பெரிய காரியம்னா அதை ஆலோசனையில் பெரியவரிடத்தில் மட்டும்தான் விசாரிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும், எத்தனை. இதெல்லாம் வாழ்க்கையினுடைய சில நடைமுறைகள் பாருங்கள், சில அப்பியாசங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சும்மா எல்லாத்தையும் போய் எல்லாத்தையும் என்ன செய்யக்கூடாது, விசாரிச்சுக்கிட்டு கூடாது, எல்லாத்தையும் போய் பேசக்கூடாது, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாலாம் பேசாதீங்க. நான் நிறைய அப்படி பேசுவேன், என் மனைவி எப்சி என்னை கரெக்ஷன் பண்ணிட்டு இங்கே பாருங்கப்பா, கேட்டால் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், ஆதியில் ஆரம்பித்து எங்கே வரைக்கும் வரக்கூடாது. நமக்கு இந்த டீச்சிங் லைனில் இருந்துட்டா அது ஆரம்பித்தாலே எங்கே தான் ஆரம்பிக்கிறது, ஆதியில் ஆரம்பித்து எங்கே வரைக்கும் வர்றது, அந்த வரைக்கும் வரக்கூடாது. அது அது வந்து நல்ல பழக்கம் என்ன இல்லை, நான் இப்போ என்னையே திருத்திட்டு தான் இருக்கிறேன், அதை குறைச்சிட்டு இன்ஃபர்மேட்டிவாக பேசாதீங்க. போய் தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத ஆட்கள்கிட்ட என்ன செய்யாதீங்க, கலந்து பேசாதீங்க, அது நல்லதல்ல.
பவுல் ரொம்ப எவ்வளவு தெளிவான ஆள் பாருங்களேன், இந்த வெளிச்சம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு தெளிவா இருந்திருக்கிறார் பாருங்க. அதுதான் வேதத்தினுடைய மேன்மை. பழைய ஏற்பாட்டை நம்மால் கரைச்சு குடிச்சவர் பாருங்க, அந்த வார்த்தை அவருக்குள்ள இருந்ததுனால அவர் இன்னும் புது உடன்படிக்கையின் வெளிச்சத்தை பெறுவதற்கு முன்னாடியே இவ்வளவு ஞானமா நடக்கிறார். இல்ல, பழைய உடன்படிக்கை உள்ள இருக்கும் போதே இவ்வளவு ஞானமா நடக்கிறார். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ண, யார்த்தையும் போய் நான் கலந்து பேசல, என்ன தேவன் எனக்கு ஒரு புது உடன்படிக்கைன்னு ஒண்ணு சொல்ல போறாராமே, அது என்ன ஏது, யார்த்தையும் பேசல. அடுத்து வாசிங்க பார்க்கலாம், வாசிங்க பார்க்கலாம். எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்கள் இடத்தில் எருசலேமுக்கு போகாமலும், இவருக்கு முன்னாடி அப்போஸ்தலர் ஆனவர்கள்னா யாரு, பேதுரு, தூண்களாக எண்ணப்பட்டது யார் யாரு, கேபா, யாக்கோபு, யோவான், இவங்கிட்டலாம் போயிருக்கணுமா வேணாமா சொல்லுங்க. லாயலாக நடக்கிறதுங்கிறது ஒன்று இருக்கு, சந்தோஷம்தான், இல்லைன்னு நான் சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. மூத்தவர்களுக்கு ரொம்ப பொறுப்பாக லாயலாக நடந்து கொள்வது என்பது என்னதான், சந்தோஷம்தான். ஆனால் முதல்ல மனிதர்களுக்கு லாயலாக நடக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கு ரொம்ப லாயலாக நடக்கணும், தேவனுக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும், எத்தனை, இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். தாவீது ஏன் பத்சேபாவோடு விழுந்தாருனா இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. முதலெல்லாம் நீங்கள் வாச்சிங்கன்னா தாவீது தேவனை கேட்காம எதையும் செய்ய மாட்டார். ஆண்டவரே நான் யூதாவுக்கு போகலாமா அப்படின்னு கேட்பார், போ அப்படிம்பார். இந்த பட்டணத்துக்கு போகலாமா, ஆ போகலாம் போ. ஆண்டவர் அங்கேயே இருக்கவா, போயிடுவா, சவுல் வருவானா, இல்லை வருவான் போ, தேவன்கிட்ட கேட்டுட்டே இருப்பார். இவர் தேவன்கிட்ட கேட்காம அகித்தோப்பேல் ஆலோசனையில், அவன் சொல்ற ஆலோசனை தேவனே சொல்ற மாதிரி இருக்குமா, அப்படி ஒரு ஆலோசனை சொல்லுவானா, அவன் அவனுடைய பக்கம் கண்ணு திரும்பிச்சு பாருங்க, அகித்தோப்பேலுடைய பேத்தி பச்சேபலை வச்சே பிடிச்சிட்டான். எங்க நீங்க கர்த்தர் மேல இருந்து உங்க கண் அப்படி மனுஷன் பக்கம் திரும்புதோ கரெக்டா அங்கேயே வச்சு செக் வச்சு பிடிச்சிருவான், கரெக்டா பிடிச்சிருவான். இல்ல, அதனாலதான் சொல்றேன், மனிதர்களுக்கு லாயலா நடக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா முதல்ல நம்ம யாருக்கு தான் நம்ம சாட்சி உள்ளவர்களா நடந்து கொள்ளணும், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும், எத்தனை பேர். அதனால ஒன்றும் மனிதர்கள் பகைச்சிக்கிட்டாங்க யாராவது இது பண்ணாங்கன்னா, அதனால அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அதை தேவன் பார்த்து கொள்வார். அது ஏன்னா நம்முடைய இருதயம் யார் அறிந்து வைத்திருக்கிறது, தேவன் அறிஞ்சு வச்சிருக்கார். அதனால ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் வரப்போகிறது கிடையாது, அப்படியே வந்தாலும் அதை கர்த்தர் பார்த்துக்கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும். அப்போ அந்த வெளிச்சம் வரப்போதுன்னு சொன்ன உடனே பவுல் நேராக பேதுருட்டிய யார்கிட்டையும் போகலையா, யார்கிட்டையும் போகலை. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய், எந்த தேசத்துக்கு புறப்பட்டு போனாரா, சரி, அது ஏன் பிரதர், இவர் ஏன் பிரதர் திருப்பி, இவர் இருக்கிறது இஸ்ரவேல் நாட்டில் தானே இருக்கார், கானான்ல இருக்கார், அரபி தேசத்துக்கு போறார். அரபி தேசத்துக்கு ஏன் பிரதர் அரபி தேசத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, இவர் இதுவரைக்கும் பழைய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, எந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறாரு, பழைய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறார். இப்ப ஆண்டவர் எந்த உடன்படிக்கையை இவருக்கு கொடுக்க போறேன்னு சொல்றாரு, எந்த உடன்படிக்கையை குறித்து கற்றுக் கொடுக்க போறேன்னு சொல்றாரு, புது உடன்படிக்கையை குறித்து நான் கற்றுக் கொடுக்க போறேன்னு சொல்றார். உடனே இவர் என்ன நினைக்கிறார்னா, பழைய உடன்படிக்கை எவ்வளவு காலம் உட்கார்ந்து நம்ம தியானிச்சிருக்கிறோம், 613 நியாயப்பிரமாணத்தையும் விட்டா நான் மனப்பாடமா சொல்லுவேன், ஆண்ட உடன்படிக்கை பெட்டியிலிருந்து எத்தனை காரியங்கள் இருந்திருக்கு, தேவன் மகிமையாய் சீனாய் மலையில இறங்கி வந்து கொடுத்த நியாயப்பிரமாணமாச்சே, ஆனா இப்போ என்னடா தேவன் நியாயப்பிரமாணத்தை நான் விடுறேன்னு சொல்றாரே, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ள உட்கார்ந்து யோசிக்காம, வீட்டுக்குள்ள உட்கார்ந்து யோசிக்காம, எருசலேமுக்கு போய் பேதுருட்டைய அப்போ கேட்காம இவர் என்ன பண்ணார்னா, ஆண்டவரே நீங்க நியாயப்பிரமாண பழைய உடன்படிக்கையை மாத்திட்டேன்னு சொல்றீங்கல்ல, நியாயப்பிரமாண பழைய உடன்படிக்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப முடிஞ்சிருச்சுன்னு நீங்க சொல்றீங்கன்னா அந்த பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண உடன்படிக்கை கொடுக்கப்பட்ட சீனாய் மலைக்கே நான் வர்றேன். எந்த மலைக்கு வர்றாரா, அந்த அரபி தேசத்துல தான் சீனாய் மலை இருக்கிறது. எந்த தேசத்துல சீனாய் மலை இருக்கிறது, ஆசிங்க 4:25 ஆகா, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. சத்தமா சொல்லுங்க, எந்த தேசத்தில் உள்ள சீனாய் மலையா, இப்ப சீனாய் மலை எந்த தேசத்துல இருக்கு. இப்ப இவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே பழைய உடன்படிக்கை இல்லை
புது உடன்படிக்கையை பற்றி நான் வெளிச்சம் தரப்போறேன், இந்த வெளிச்சம் பெருசு, இந்த வெளிப்பாடு பெருசுன்னு சொல்றீங்களே ஆண்டவரே, காலங்களையே இது ரெண்டா பிரிக்க போகுதுன்னு சொல்றீங்களே ஆண்டவரே, அப்படின்னா இந்த பழைய உடன்படிக்கையை பற்றின காரியங்களை அது புது உடன்படிக்கையா மாறுறத நான் இங்கே உட்கார்ந்துலாம் கற்றுக்கொள்ள விரும்பல. மோசே சீனாய் மலையில நின்று அந்த உடன்படிக்கைய வாங்கினார் பாருங்க, அதே இடத்துக்கு நான் வர்றேன், எனக்கு புது உடன்படிக்கையின் வெளிச்சத்தை கர்த்தர் கொடுப்பீராக. அல்லேலூயா. இப்ப பவுலு நேரா எந்த தேசத்துக்கு போறாரா? அரபி தேசத்துல என்ன மலை இருக்கிறது? சீனாய் மலையில தான் மோசே நின்று என்ன உடன்படிக்கையை வாங்கினாரு? பழைய உடன்படிக்கையை வாங்கினாரு பாருங்க. அரபி தேசத்துல இருக்கிற சீனாய் மலையில இருக்கிற பேதுரு நின்று பழைய உடன்படிக்கையை பெற்றுக்கொண்ட அதே இடத்துல வச்சுதான் கர்த்தர் பவுலுக்கு புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தை பிரசித்தப்படுத்த ஆரம்பித்தா. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? என்ன ஆச்சரியம் பாருங்களேன், என்ன ஆச்சரியம் பாருங்க. பழைய உடன்படிக்கை வந்த இடத்துல இருந்து இப்ப எந்த உடன்படிக்கை வர ஆரம்பிக்கிறது? அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சம். புதிய உடன்படிக்கை ஏற்பட்டது சியோன் மலை, புதிய உடன்படிக்கை அங்கதான் ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆனா அந்த அந்த வெளிச்சம், அந்த வெளிப்பாடு எந்த மலையிலிருந்தே வர ஆரம்பிக்கிறது? சீனாய் மலையில வச்சு அந்த வெளிப்பாட்டை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். 3 வருஷம் தங்கி இருந்தாராம். எத்தனை வருஷம்? அவர் படித்த பைபிள் காலேஜ் சீனாய் மலை பைபிள் காலேஜ். பவுல் படித்தது என்ன பைபிள் காலேஜ்? அது சீனாய் மலையில் 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் அங்கே தங்கி இருந்து அந்த வெளிச்சங்கள் எல்லாம், வெளிப்பாடுகள் எல்லாம் திரும்ப திரும்ப தேவனிடத்தில் கேட்டு சமூகத்தில் அமர்ந்து 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 அதெல்லாம் கற்று அப்புறம்தான் பவுல் ஊழியத்துக்கே வந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சமூகத்தில் அமருகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தான் பிரதர் உங்களுக்கு வெளிச்சம், வெளிப்பாடு. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சமூகத்தில் அமர முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அமருங்க. கொஞ்ச நாட்கள் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், ஏன்னா நீங்கள் அதில் கன்சிஸ்டன்சியாக இருக்கீங்களான்னு பார்ப்பார் ஆண்டவர். உண்மையாகவே நீங்கள் அதில் தொடர்ந்து அமர ஆரம்பிச்சிருவீங்களா அப்படின்லாம் பார்ப்பார். நான்லாம் ஒரு செய்தியினுடைய அந்த கரு, அந்த வெளிச்சம் இருக்குல்ல உள்ளுக்குள்ளேருந்து, அது அப்படியே பூம் ஆகும், அந்த வெளிச்சம் அப்படியே பிரகாசிக்கும் டக்குன்னு. அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளாஷ் வரும் பாருங்க. அந்த ஃப்ளாஷ் வர்றதுக்காக சொல்லிடுவார் ஆண்டவர், இதைத்தான் நீ பேசணும் அப்படின்னு சொல்லிடுவார். அன்னாள் அப்படின்னு சொல்லிடுவார். அல்லது தாவீதை குறித்து இந்த சாப்டர் அப்படின்னு சொல்லிடுவார். அந்த சாப்டர் திரும்ப 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 படிப்போம், நிறைய கமெண்ட்ரி வாசிப்போம், நிறைய டிக்ஷனரிஸ் வாசிப்போம். ஆனால் அந்த உள்ளுக்குள்ளேருந்து அந்த லைட் வந்து, வெளிச்சம் வந்து உள்ளே நம்முடைய உள்ளம் என்ன செய்யணும், அதை அதை அப்படி அந்த வெளிச்சம் வந்த மாத்திரத்தில் ஒரு துள்ளு துள்ளும் பாருங்கள். அந்த சந்தோஷம், அந்த குத்துகளிப்பு, அது வர்றதுக்கு படுற பாடு இருக்கு பாருங்கள், அதுதான் பிரசவ வேதனையே. ஆனால் சில நேரங்கள் 15 நாட்கள் எல்லாம் காத்திருந்திருக்கிறேன். எத்தனை நாட்கள்? ஒரு சர்மன் ரெடி பண்ண, என்கேதி சங்கீதம் 23 இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் 15 நாட்கள். எத்தனை நாட்கள்? 15 நாள். என்னால் முடியல. எனக்கு நல்லா, நான் இதே வீட்டில், நாங்கள் இப்போ இருக்கிற அதே வீட்டில் தான் அப்போயும் இருந்தோம். அப்போ வீட்டுக்கு வாசலுன்னு, ஆண்டவரே என்னால் முடியலப்பா, எத்தனை நாள் ஆச்சு இதோட, இதை இந்த சின்ன விஷயந்தான், தாவீது இங்கேருந்து இங்கே போனார் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் அதை எப்படி சொல்கிறது, ஜனங்கள்கிட்ட எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறது, இதை எப்படி தெளிவாய் கொண்டு போகிறது, அந்த வெளிச்சம் உள்ளே வர்றதுக்கு எத்தனை நாட்கள் ஆயிற்று? இந்த புது உடன்படிக்கையின் வெளிச்சம் வர்றதுக்கு தாவீது, மன்னிக்கணும், இப்போ பவுலுக்கு எத்தனை வருஷம் ஆச்சான்? 3 வருஷம் ஆச்சான். 3 வருஷம் ஆச்சான். சமூகத்தில் நிறைய காத்திருங்க. நீங்கள் காத்திருக்க காத்திருக்க அவர் வெளிப்பாடுகளை கொடுக்கிறதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எழுந்து நிற்போமா, ஜெபம் பண்ணி நம்ம முதல் செஷனை முடிப்போம், அடுத்த செஷனை ஆரம்பிக்கலாம். இன்னும் உண்மை அறியணுமே, ஜெபம் வைமா அவரையும் லட்சிக்கணும். ஒரே ஒரு சரணம் மட்டும். ஆண்டவரை பார்த்து 3 வருஷம் ஒரு மனுஷன் கிரயம் செலுத்த முடியுமா? எல்லா வேலையும் விட்டுட்டு தூர தேசத்துக்கு போய், யோசிச்சு பாருங்களேன், தூர தேசத்துக்கு போய் எல்லா வேலைகளையும் விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு 3 வருஷம் தேவன் தருகிற ஒரு வெளிப்பாட்டுக்காக, தேவன் கற்றுக் கொடுக்க போகிற ஒரு காரியங்களுக்காக காத்திருந்தாரே. இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், ஆண்டவரே எனக்கு அவ்வளோ பெரிய பீடியெல்லாம் ஆண்டவர் நமக்கு வைக்கலை இல்லையா, வேதத்தை எழுதி கொடுத்துருக்குறா, இனிமேல் வேதத்திலிருந்து தான் உங்களுக்கு வெளிச்சம் வரப்போகுது. அவ்வளவு பீரியட்லாம் நம்ம போய் வெளியூர்கள் என்ன செய்யணும், வெளிநாட்டில் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை.
ஆனால் தேவன் அந்த வெளிச்சத்தை, இந்த வேதத்திலிருந்து வெளிச்சத்தை, நல்ல கவனிங்க, வேதத்தில் இருந்து வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு அவர் எவ்வளவு காத்திருக்க சொல்கிறாரோ, அவரை அறிந்து கொள்ள அவர் எவ்வளவு காத்திருக்கணும்னு விரும்புகிறாரோ அவ்வளவாய் காத்திருக்கணும் தேவ சமூகத்தில். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி அந்த பாடலை பாடுங்க பார்க்கலாம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே. சொல்ல முடியுமா? இன்னும் உம்மை. பவுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அறியணுமே. சீனாய் மலையில தன்னந்தனியனா அந்த கொடுமுடியில அமர்ந்திருக்கிற அனுபவம், சேரனுமே பிரசன்ன, தனி பிரசன்ன தேவனுடைய சமூகத்தில் அந்த வெளிச்சத்தை பெறும்படிக்கு, வெளிப்பாடுகளை பெறும்படிக்கு தேவன் என்ன பேசுவாரோ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற அனுபவம், பிரசன்ன. இன்னும் உம்மை, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்ன, பிரசன்ன, எஸ் ஃபாதர், பிரசன்ன தேவ பிரசன்ன, ஆஹா பிரசன்ன, பிரசன்ன தேவ பிரசன்ன. ஆண்டவரே, இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல எங்களோட நீங்க பேசினதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவே, எங்களோட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாட்கள் முழுவதிலும் எங்கள் ஒவ்வொருடைய ஆவியை நீ உயிர்ப்பிக்க போறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய மன எங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவே நீங்க மாற்ற போறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து பரிசுத்தாவினை பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நல்ல கவனிங்க, ஜஸ்ட் ஃபியூ அனௌன்ஸ்மெண்ட்ஸ். ஆமென். நமக்கு ஒரு 15 மினிட் பிரேக் இருக்க போகிறது. ஸ்க்ரீனில் ஒரு கவுண்ட் டவுன் கிளாக் போட்டுருவாங்க 15 மினிட்ஸுக்கு. அந்த கவுண்ட் டவுன் கிளாக் நீங்கள் பார்த்துக்கலாம். என்னோட ரைட் சைடில் எல்லா ஃப்ளோர்ஸ்லையும், இந்த கதவு வெளியே போனீங்கன்னா எல்லா ஃப்ளோர்லேயும், மேலேயும் சரி கீழேயும் ரெண்டு ஃப்ளோர் இருக்குது, ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு காஃபி, ஐ திங்க் டீ இருக்குதுன்னு நினைக்கிறேன் கீழே. ஸோ இஃப் யூ வாண்ட் சம் டீ, யூ கேன் கிராப் சம் டீ. நீங்கள் டீ சாப்பிட்டுக்கோங்க. எவ்வளோ சீக்கிரமாக போகணுமோ அவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு அவ்வளோ சீக்கிரமாக பண்ணுது திருப்பி நீங்கள் வரணும். ஆமேன். ஸோ நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான் நாளைக்கு பிரேக் விடுவோமா விட மாட்டோமோன்றது இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் பாட்டு அப்படியே ஆடி அசைஞ்சு போனீங்கன்னா அப்புறம் நாளைக்கு பிரேக் இருக்காது. அதனால் வேகமாக எவ்வளோ குயிக்காக போகணுமே போயிட்டு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வாங்க. சரியாக 15 மினிட் கிளாக் டவுன் போடுவாங்க, கவுண்ட் டவுன் கிளாக்கு. வி வில் ஸ்டார்ட் த சாங் எக்ஸாக்ட்லி அட் தட் டைம். ஆமென். அமிர்தராஜ் பிரதர், கரெக்டாக 0 அங்கே முடிஞ்சோடனே நீங்கள் பாட்டு ஆரம்பிச்சு.